குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதை தவிர வேறு அடிப்படை இருப்பதாக நம்புவது வழிகேடு, தவறான கொள்கை என்பதை பார்த்து வருகிறோம். அதில் இந்த கொள்கைக்காரர்கள் முக்கியமாக சஹாபாக்களைத்தான், அவங்களுக்கு தான் நேரடியாக சிறப்புகளை குறித்து ஆதாரம் இருக்கிறது. அது மாதிரியான ஆதாரங்களை எடுத்து வைத்து சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கிட்டவுடனே அதனால் இமாம்களையும் பின்பற்றலாம், சஹாபாக்கள் இமாம்களில் நேரடியாக பார்த்துருக்குறாங்க, இப்படியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வாதத்தை வைக்கிறார்கள். அப்போ இதில் சஹாபாக்களை குறித்து சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்கள்லாம் என்னென்ன, அது எந்தெந்த வகையில் தவறான இருக்குது என்பதை பார்த்தோம். இதுபோக இந்த சஹாபாக்களை அவங்களுடைய சொற்களையும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லக்கூடியவங்க இன்னொரு தர்க்க ரீதியான ஒரு வாதத்தை வைப்பாங்க. அது என்ன வாதம் என்று சொன்னால், சஹாபாக்கள் தான் நபிகளை பார்த்தவர்கள், நேரடியாக அவங்களோடு வாழ்ந்தவர்கள், அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன அர்த்தம் என்பதை சரியாக புரிந்து கொண்டவர்கள். அப்போ குர்ஆனுடைய ஒரு விஷயத்தை ஒரு சஹாபாக்கள் விளக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓட்டத்தை புரிந்து விளக்குவார்கள். ஒரு ஹதீஸை விளக்கும் பொழுது அது இறங்கின காலத்தில் அது என்ன மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டது அது அவங்களுக்கு தான் தெரியும், பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இல்லை. அதனால் நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றலாம், ஏன்னா அவங்க தான் சரியான விளக்கம் சொல்லுவார்கள். அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே சொந்தமாக சொன்னது இல்லை, குர்ஆன்லேருந்து விளங்கி கொண்டது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, சஹாபாக்கள் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் அது எதில் விளங்கினதாக இருக்கும், குர்ஆனை பார்க்குறாங்க அதிலிருந்து அவங்களுக்கு அப்படி விளங்குகிறது, ஹதீஸை பார்க்கிறார்கள் அந்த ஹதீஸிலிருந்து அப்படி விளங்குகிறது, விளங்கினதை தான் சொல்லியிருக்கிறாங்க என்று ஒரு வாதத்தை இதை விரிவாக பல மாதிரி சொல்லுவாங்க. பேசிக்கு தான் சஹாபாக்கள் ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்ததுனால, குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு பிந்தி உள்ளவங்களுக்கு புரியாது, இதுதான் வந்து அவங்களுடைய வாதம். இந்த வாதம் வந்து இப்படிலாம் வைக்கப்படும் என்பதனால என்னவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கும் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த வாதம் தப்பு. அதாவது எந்த காலத்தில் வஹி அருளப்படுதோ அவங்க தான் சரியாக விளங்கி கொள்வார்கள், பிந்தி உள்ளவங்களுக்கு சரியாக விளங்காது என்பது தவறான வாதம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க. அதாவது இறுதி ஹஜ்ஜில் அவங்களுடைய ஹஜ்ஜி பேருரையில் சொல்லும் பொழுது மக்களுக்கு சொன்னாங்க, நான் சொன்னதை எல்லாருக்கும் எடுத்து வைத்து விடுங்கள் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வாசகத்தை குறிப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ருப்பம் பல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடம் நேரடியாக கேட்பவர்களை விட, இந்த கேட்டவரால் எடுத்து சொல்லப்பட்டவர் இருக்கிறார, அவர் சில பல நேரங்களில் சரியாக புரிந்து கொள்பவராக இருப்பார். இப்போ என்கிட்ட நேரடியாக கேட்ட உங்களை விட நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களோ அவங்க இதை இன்னும் நன்கு பேணக்கூடியவர்களாக, நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 1741 இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இவங்க சொல்கிறாங்க அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தான் கரெக்டாக விளங்குங்கிறாங்க, இவங்க இந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் சொந்தமாக சொல்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை விட பிந்தி வந்தவங்க நல்லா விளங்குவாங்க. அப்போ இந்த மார்க்கம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது, பின்னாடி உள்ளவங்கள் பார்க்கும் பொழுது நன்கு விளங்கக்கூடியதாக, முந்தி உள்ளவர்களை விட அதிகமாக விளங்கக்கூடியதாகத்தான் இந்த மார்க்கமே தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா கியாம நாள் வரைக்கும் இது இருக்க போகிறது. அப்போ கியாம நாள் வரைக்கும் இருக்க போகிற மார்க்கமாக இருக்கும் பொழுது அறிவு வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க விளக்கங்களும் அவங்களுக்கு என்ன செய்யும், அதிகமாக கிடைக்கும் என்கிறதையெல்லாம் கவன கருத்தில் கொண்டு தான், என்னிடமிருந்து கேட்பவரை விட, நேரடியாக கேட்பவரை விட, அவரால் எடுத்து சொல்லப்பட்டவர் இருக்கிறார, அவர் மூலம் எடுத்து சொல்லப்பட்டவர், அவர்கள் நன்கு பேணக்கூடியவர்களாக, நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இதில் அதை உடைச்சிடுறாங்களா, அதாவது சஹாபாக்களுக்கு தான் நல்லா விளங்குங்கிறாங்களே, கிடையாது, உங்களை விட பின்னாடி வர்றவங்களுக்கு, நீங்கள் போய் நீங்கள் விளங்காமே போய் சொல்லிவிடுவீங்க அவங்களுக்கு விளங்கும், நீங்கள் ஏதோ நான் சொன்னதை எத்தி வச்சுருவீங்க, நீங்கள் விளங்கினதை விட பின்னாடி உள்ளவங்க என்ன செய்வாங்க, கூடுதலாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறாங்க. இது புகாரியில் 1741.
இதையே இன்னொரு வேறு விதமான வாசகங்களை பயன்படுத்தி சொல்கிறாங்க. 7078 70 78 இதுவும் புகாரி தான். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபல்லி பல்யகு ஷாஹிதுல் காயிப, வந்திருக்கக்கூடியவர் வராதவருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். நிறைய அறிவுரைலாம் சொல்லி முடிச்சுட்டு பெரிய ஹதீஸு, அதில் கடைசியாக வர்றது எல்லா போதனைகளையும் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபல்லி பல்யகு ஷாஹிதுல் காயிப, இங்கே வந்திருக்கக்கூடியவங்க வந்து வராதவங்களுக்கு, அந்த ஹஜ்ஜில் குழுமி இருக்கிறாங்கல்ல நீங்களெல்லாம், வராதவங்களுக்கு போய் என்ன செய்யுங்க, இதை சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் காரணத்தை சொல்கிறாங்க, இதை காரணமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபை இன்னஹு ருப்ப முபல்லகின் முபல்லகின் எவ்வளவு லிமன் ஹுவ அவ்ஆலஹு ஃபகான கதாலிக்க, எத்தனையோ பேர் நேரடியாக கேட்கக்கூடியவர் வந்து அடுத்தவருக்கு எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்லும் பொழுது அவர் அதை நன்கு பேணக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னார்கள். ஃபகான கதாலிக்க ஆனது, அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர் அந்த அறிவிக்கிறவர் என்ன செய்கிறார், ஹதீஸ் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, கடைசியில் அப்படித்தான் ஆனது, அவங்களோட பிந்தி வந்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ரிசல்ட்டையும் பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அறிவிக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி ரசூல்லா சொன்னாங்க, ஃபகான கதாலிக்க அப்படித்தான் ஆனது, ரிசல்ட் அப்படித்தான் வந்தது. அப்போ தாபியின்களும் வந்து சஹாபாக்களை விட பல விஷயங்கள் நல்லா புரிந்து கொண்டதை பார்த்து விட்டு அனுபவித்து பார்த்து விட்டு என்ன செய்கிறார் அந்த சஹாபி, இந்த மாதிரி நடந்தது என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ இதை இந்த ரெண்டு செய்தியும் ஒரே கருத்து தான். என்ன சொல்கிறது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்களை விட பின்னாடி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, கரெக்டாக அதிகமாக புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. இது ஹதீஸ் சொல்லிட்டாங்களா, லாஜிக்காக எடுத்து பார்த்தாலும் தர்க்க ரீதியாக அனுபவ ரீதியாக நடைமுறை ரீதியாக எடுத்து பார்த்தாலும் இதுதான் கரெக்டாக இருக்கும். எப்படி கரெக்டாக இருக்கும், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்க சில விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறாங்க, சொல்லும் பொழுது அனைத்து சஹாபாக்களையும் ஒரு இடத்துல ஒன்றா கூட்டி வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. ரெண்டு பேர் இருக்கும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க, 10 பேர் இருக்கிற ஒரு சபையில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, லொஹரில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அசருக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு போதனையை சொல்லியிருப்பாங்க. லொஹருக்கு வந்தவர் அசருக்கு எங்கே வியாபாரத்துக்கு போயிருப்பார், அவர் வேறு பக்கம் போயிருப்பார், இதுக்கு வந்திருக்க மாட்டார். இப்படி எல்லாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகள் இருந்தது. ஒவ்வொரு போதனையை பேசும் பொழுதும் ஊரை கூட்டுன்னு சொல்லி கூட்டி அப்படி பேசுவது கிடையாது. அவங்களுக்கு எப்பப்போ பிரச்சனைகள் வருகிறதோ, சந்திக்கிறார்களோ, கேள்வி வருகிறதோ, அப்போவெல்லாம் மார்க்கத்தை சொன்னாங்க. இப்படி சொன்னதை இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு ரசூல்லா சொன்னாங்கன்னு வைங்க, இந்த ரெண்டு பேருக்கு சொன்னது மற்ற சாபிக்கு தெரியுமா, தெரியாது. அந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியுமே தவிர அந்த ரெண்டு பேர் என்ன செய்ய மாட்டாங்க, போய் ஊர் ஊராக போய் வீடு கதவை தட்டி எங்களுக்கு ரசூல்லா இப்படி சொன்னாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்வார்கள், வாழும் பொழுது ரெண்டு பேருக்கு தெரிஞ்சது, மீதி உள்ள ஆளுக்கு தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் மூத்தாறு வரைக்கும் அவர் கேள்வி கேட்டார், பதில் சொல்லிட்டாங்க, அவர் அதை கடைப்பிடிச்சிட்டு இருப்பார். மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, அப்படி ஒரு விஷயமே தெரியவே செய்யாது, மூத்தாறு வரைக்கும் தெரியாமல் போயிடுவாங்க. ஒரு 10 பேரை வைத்து கொண்டு ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க, அந்த 10 பேருக்கு சொன்னது 10 பேருக்கு உள்ளதாக இருக்கும். வேணும்னா அவங்க அப்படி இப்படி சந்திக்கும் பொழுது ஒன்றோ ரெண்டோ 10 பேருக்கு சொல்லியிருப்பாங்களே தவிர, ஒரு 10 பேருக்கு சொன்ன செய்தி அனைத்து சஹாபாக்களுக்கும் போகுமா, அப்படி ஒரு வேலையை சஹாபாக்கள் கையில் எடுத்து செஞ்சாங்களா, ஒவ்வொரு செய்தியும் கேட்டவொன்னே போய் போய் எல்லாருக்கும் கதவை தட்டி வீடுடா போய் சொன்னாங்களா, அது மாதிரிலாம் இல்லை. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் தொகுத்து ஒரு வெள்ளிக்கிழமை நான் இதுவரை இந்த வாரம் சொன்ன செய்திகளை தொகுத்து தருகிறேன்னு சொல்லி அனைவருக்கும் இப்போ அப்படி சொன்னாங்களா, சொல்லவே இல்லை. அனைவரையும் கூட்டி வைத்து கொண்டு சொன்னதுன்னு எடுத்துக்கொண்டால் ஒரு ஜும்மாவை தான் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை தான் எல்லாம் நினைஞ்சிருவாங்க, வேறு தூரம் தொலைக்கு வியாபாரத்துக்கு போனவர்கள் கூட ரசூல்லாவுடைய ஜும்மாவை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்துடுவாங்க, வியாபாரத்துக்கு போகாமல் கூட வந்துடுவாங்க, ஏன்னா வியாபாரம் செய்யவும் கூட அந்த நேரத்தில், அதனால் வந்து விடுவார்கள். மற்ற நேரங்களில் எல்லாம் பல பள்ளிவாசல் இருந்தது, பல பகுதிகளுக்கு போவார்கள், வியாபாரத்துக்கு போவார்கள், பள்ளிவாசல் இல்லாத சந்தர்ப்பங்கள்லையும் ரசூல்லாவை சந்திப்பார்கள். அப்போவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயமா எவ்வளோ பேசுவார்கள். அப்போ மனைவிமார்கள்ட்ட வீட்டில் இருக்கும்போது ஒரு மனைவிட்ட ஒன்று சொல்லியிருப்பார்கள், ஒரு மனைவிக்கு சொன்னது அந்த மனைவிக்கு தான் தெரியுமே தவிர ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு அது தெரியாது. ஒரு மனைவிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி செய்யணும், அவன் இந்த மாதிரி நடக்கணும்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அது அந்த மனைவிக்கு தெரியும், மற்ற மனைவிமார்களுக்கு கூட தெரியாது. மற்ற மனைவிக்கு தெரியலாம், ஊருக்குலாம் அப்படி தெரியும். அப்போ நடைமுறையை சிந்திச்சு பார்த்தா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு எழுதி புஸ்தகமாக பிரிண்டு போட்டு விற்றுக்கிட்டலாம் இருக்க கிடையாது. அப்படி இருந்த காரணத்தினால அந்த சஹாபாக்களில் வந்து அவ்வளோ விஷயங்களும் தெரிந்தவர்களாக ஒருத்தருமே இருக்கவில்லை, அவ்வளோ ஹதீஸுகளையும் அறிந்தவர்களாக கேட்டவர்களாக ஒருவருமே இருக்கவில்லை.
அவங்களுடைய காலத்துக்கு பிறகு என்னவாகுது, ரெண்டு ஹதீஸு உள்ளவர், மூணு ஹதீஸு உள்ளவர், பத்து ஹதீஸு உள்ளவரெல்லாம் ஒருத்தர் தேடி போய் தொகுத்து ஒரு இடத்துல குவிக்கிறார். அந்த ஹதீஸுகளைய தொகுத்த இமாம்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க திரட்டினார்கள் ஹதீஸுகளை. அப்போ சஹாபாக்கள் காலத்தில் உள்ளவங்களுக்கு யாரும் திரட்டுவதற்கு என்ன செய்யலை, யாராவது நியமித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாங்கள் திரட்ட போகிறோம் அப்படின்ட்டு திரட்டி திரட்டி வைத்தார்களான்னா அது மாதிரியான ஏற்பாடு அந்த காலத்தில் இல்லை. அப்போ நம்ம என்ன வழங்குகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை சரியாக புரிந்து கூறதா இருந்தால் அனைத்து செய்தியும் ஒருத்தர் கிடைக்கணும். ரெண்டு செய்தியை மட்டும் வைத்துக்கொண்டு விளங்க முடியாது. ரெண்டு இன்னொரு பத்து வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கோர்த்து ஒரு கருத்துக்கு வரணும். கோர்த்து இணைத்து ஒரு நல்ல கருத்துக்கு வருவதாக இருந்தால் அனைத்து செய்திகளையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது அறிந்து கொள்ள விரும்பினால் அதற்குரிய ஏற்பாடு இருக்க வேண்டும். அனைத்தையும் அறிந்து கொள்ள செய்யாட்டா கூட என்ன செய்யணும், நினைச்சா ஒரு தலைப்பை எடுத்து விவாதிக்க நினைச்சாங்கன்னு சொன்னால் உடனே எல்லாத்தையும் எடுத்து பார்க்குற அளவுக்கு அந்த வாய்ப்பாவது இருக்கணும். வாய்ப்பு இருந்தால் நினைஞ்சிருப்பாங்க, ஒரு பிரச்சனை அறிந்து கொள்ள நினைத்தார்களே ஆனால் வாய்ப்பு இருந்தால் உடனே எல்லாத்தையும் தொகுத்து அவங்க அப்படி செஞ்சுருப்பாங்க. ஏன் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படல தேவையில்லைன்னு கேட்டால் அவருக்கு சந்தேகம் வந்து நேரம் வந்து ரசூலாட்ட கேட்டுருவார். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் அங்கே இருக்கவில்லை. ஏன், ஹயாத்தோட ரசூலாக இருக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் பெரிய பாரதூரமான ஒரு டவுட் வந்துச்சுன்னா அவர் கேட்பார், அவருக்குள்ளே வச்சுக்கிறார். அதை யாருக்கு சந்தேகம் வருகிறதோ அவர் போய் ரசூலாட்ட கேட்பார். அவங்க சொன்னது தான் முடிவு. அவர் தொகுத்துலாம் ஆராய வேண்டிய தேவை கிடையாது. சொன்னது முடிவு அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதை வாங்கிட்டு போய் அவர் செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார். அப்போ அவங்களில் யாருக்காவது ஆராயணும், முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறணும் என்ற குழப்பம் வந்தால் தீர்ப்பதற்கு ரசூலே இருக்கிறார்கள். ரசூலே ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவங்க ஆய்வு ஏன் செய்யணும், அவங்க என்னத்துக்கு ஆராய்ச்சி செய்யணும், பலவிதமான ஹதீஸுகளை வைத்து கொண்டு என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவைன்ன. நம்மளே ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தோம்னா இல்லை ரசூல்லாவை எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா நமக்கு ஆராய்ச்சியெல்லாம் தேவையா, இந்த ஹதீஸுகள் புகாரி முஸ்லீம்லாம் எடுத்துகிட்டு வேண்ட சொல்ல போகிறோம். சொன்ன ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட ஆள் இருக்காங்க, என்னங்க செய்ய என்ன செய்யலான்னு கேட்டால் எஸ் நோங்க போகிறாங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அந்த மாதிரியான வாய்ப்பு உள்ளதுனால அவங்களுக்கு ஆராய்ச்சிக்கான ஒரு அவசியமும் இல்லை, அதனால் தொகுக்கப்படைய தேவையும் இல்லை, அதனால் அனைவரும் அறிந்து கொள்ளவும் இல்லை. அவங்கவுங்க எதை சந்திக்கிறாங்களோ, ஒருத்தர் மார்க்கத்தில் உள்ள அனைத்தையும் ஒருத்தர் சந்திக்க மாட்டார் தானே. ஒருத்தர் வந்து வியாபாரியாக இருந்தால் தான் வியாபாரம் சம்மந்தப்பட்டதை சந்திப்பார். விவசாயியாக இருக்கிறவருக்கு அந்த வியாபாரம் ஹதீஸ் தேவை கிடையாது. ஒரு விவசாயியாக இருக்காருன்னு வைங்களேன், அவர் ஏன் வியாபாரத்தை பற்றின ஹதீஸை தெரிஞ்சுக்கிறேன்னு வாழக்கூடிய கால அவரவருக்கு செயல்படுறதா இருந்தால் அந்தந்த சஹாபி குடும்பத்தில் பொண்டாட்டிக்கு புருஷனும் சண்டை, அதுக்காக ரசூல்லாட்ட போய் ஒரு தீர்ப்பை கேட்டிருப்பார். சண்டை வர்ற ஆளுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும், நல்லா வாழ்ற அம்பட்டு பேருக்கு இது தேவையான்னு கேட்டேன். அதனால தேவையில்லை. அவரவருக்கு வேண்டிய அளவுக்கு அவரவர்கள் அறிந்து கொண்டு அவரவர்கள் வைத்து கொண்டார்கள். இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன தேவை அதை தான் நம்மளும் கடைப்பிடிப்போம். ஆனால் சொல்லக்கூடியவர்கள்ங்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் தெரிய வேண்டி இருக்கிறது. இப்போ நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்கிறோமே, அதெல்லாம் நம்மளே சந்திக்கிற பிரச்சனையா இல்லை, அதில் அஞ்சோ பத்தோ நம்முடையதாக இருக்கும், மற்றது வந்து மற்றவங்களுக்கு உள்ளதாக தான் இருக்கும். பேங்கில் வேலை செய்யலாமான் இருக்கிறேன், நான் என்ன பேங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தேவையே இல்லை. பேங்கில் வேலை செய்கிறவனுடைய பிரச்சனை அது. ஆனால் மார்க்கத்துக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ நம்மிடத்தில் வரக்கூடிய கேள்விகளை எல்லாம் அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாரோ அவரே தெரிஞ்சு, அவரே சம்மந்தப்பட்ட விஷயமா, அவருக்கு நேரடி தொடர்பு உள்ள விஷயமானா இருக்கவே இருக்காது. ஏன்னா என் மனைவி என்னை திட்டி விட்டால் நான் என்ன செய்யணுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. இதில் அது யாரெல்லாம் அந்த மாதிரி திட்டுவாங்கிறோம் அவனுடைய பிரச்சனை இது. இது அனைத்து மக்களுடைய பிரச்சனையாக இது ஆகாது. அதனால தான் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுடைய துறை அவங்கவுங்க சந்திக்கும் பொழுது என்ன சந்தேகப்பட்டார்களோ அதை போய் கேட்டார்கள், உடனே விடை கிடைத்து விட்டது. அவங்களுக்கு புஸ்தகமாகவும் நூலாகவும் ஒரு அவசியமே இருக்க கிடையாது. கரெக்டாக பின்பற்றினாங்க எல்லாருமே. எல்லாருமே நினைஞ்சாங்க அவங்கவுங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு பண்ணாங்க. ஆனால் அவர் சந்தித்த பிரச்சனை இவருக்கு தெரியாது, இவர் சந்தித்த பிரச்சனை அவருக்கு தெரியாது. அப்போ பிற்காலத்தில் வர்றவங்களுக்கு தெரிகிறதா இருந்தால் என்ன செய்யணும், எல்லாத்தையும் தொகுத்து ஒரு இடத்துல கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரிய முடியும். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ சஹாபாக்கள் காலத்தில் அனைவருக்கும் அனைத்து ஹதீஸுகளும் தெரியாது, அனைவருக்கும் அதிகமான ஹதீஸுகள் கூட தெரியாது. அவரவர் சந்திக்கிற அவரை சபையில் இருக்கும்போது கேட்டது தான் தெரியும். வேற தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பும் இல்லை, தெரியவும் கிடையாது. ஒரு புக்காக இருக்குன்னு வைங்க, நம்ம தெரியாட்டால் கூட எடுத்து பார்ப்போம்ல, அந்த மாதிரியான வாய்ப்பும் உங்களுக்கு கிடையாது. தெரிந்து கொள்ளவும் கிடையாது. விரும்பினால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்ற வாய்ப்பாவது இருந்ததா இல்லை, விரும்பினா உடனே தெரிஞ்சுக்கிறலாங்கிறதுக்கு இந்த வாய்ப்பும் அந்த சமூகத்தில் இருக்கலை. இப்போ அவங்க காலத்துக்கு பிறகு என்னவாகுது, புகாரி இமாமும் முஸ்லீம் இமாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சஹாபி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனார், அந்த சஹாபிகிட்ட பாடம் கற்றவங்க எந்தெந்த ஊர்லெலாம் இருக்கிறாங்க, அவர்கிட்ட பாடம் கற்றவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தேடி தேடி போய்
அவங்கள்ட்ட வந்து ஹதீஸை கேட்டு இவர் சொன்னார், உனக்கு யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னான் என்று பதிவு பண்ணி ஒரு புஸ்தாமை கொண்டு அம்புட்டையும் கொண்டா வச்சுக்கிட்டாங்க. இந்த புகாரியுடைய ஹதீசர்களை ஒரு முதல் வாலிமை கொண்டு போய் கொடுத்தோம்னா சஹாபிகிட்ட கொடுத்தோன்னு வைங்களேன், ஒவ்வொரு சஹாபிக்கும் 90 புதுசாக இருக்கும் அவருக்கு. ஒரு புகாரி ஹதீஸை கொண்டு போய் ஒரு சஹாபிகிட்ட கொடுத்தோம்னா என்ன செய்வார் பார்ப்பார், இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே ரசூலுல்லாஹ், அவர் கேட்கல நேரடியாக, பல பேர் கேட்டு நம்ம தொகுத்து வச்சுருக்கிறோம். அவர் ஒரு சஹாபி ஒரு புகாரி வாலிமை படித்தார்னா என்ன செய்வார், அவருக்கு நிறைய புது விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் அவருக்கு தேவையில்லை, ரசூலுல்லாஹ் இருந்தனால தேவையில்லை, தேவையில்லைங்கிறதுனால தான் அது இல்லாமல் அவருக்கு அது ஒரு குறை கிடையாது. ஏன்னா நேரடியாக விடை சொல்வதற்கு ஆள் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி காலத்தில் இப்போ ஒரு சஹாபி உசரா எழுப்பி இப்போ கொண்டே கொடுத்தோன்னு வைங்க, அது அபூபக்கர் சித்திக்கிட்ட கொடுத்தாலும் கூட இந்த புகாரி என்னவா இருக்கும், அவருக்கு ஆச்சரியம் முடிச்சு சொல்லியிருக்காங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிவார், அதான் யதார்த்தம். அப்போ நம்ம என்ன வழங்கணும், பிந்தி வர்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தது. அதை விட குரான் இருக்குல்ல, குரானே எல்லா சஹாபிக்கும் தெரியாது, குரானை என்ன செய்யாது, அனைத்து சஹாபிகளுக்கும் அனைத்து குரானுடைய வசனங்களும் தெரியாது. யார் வஹியை எழுதுவதற்கு என்று ரசூலுல்லாஹ் நியமித்தார்களோ அவங்க தான் எழுதி வைத்து கொண்டார்கள், மற்றவங்களாம் என்ன செய்யலை, அனைத்தையும் எழுதிலாம் வைக்கவில்லை. எழுதவும் தெரியாது, எழுத தெரியாதனால வாசிக்கவும் தெரியாது. சஹாபாக்களில் பல பேருக்கு வாசிக்கவும் தெரியாது. அதில் எனக்கு ஒரு நான் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்து எனக்கு ஒரு குரான் பிரதி தேவைப்பட்டால் கடையில் வாங்க முடியும், வாங்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்கி நான் உட்காந்து மெனக்கெட்டு எழுதி ஒரு குரான் எனக்கு வேணும்னு சொன்னால் நான் பல மாதங்கள் மெனக்கெட்டு தான் எனக்கு ஒன்று எழுதிக்கிற முடியும். ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட முடியாது, அல்லது வந்துட்டு அச்சடிச்சு என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் இல்லாத காலம். அப்போ வீட்டுக்கு வீடு இன்றைக்கி குரான் இருக்கா இல்லையா? இந்த காலத்தில் எந்த வீட்டில் குரான் இல்லை? குரான் நிறைய பிரதிகள் இருக்கும். ஒரு வீட்டில் 10 பேர் இருந்து ஆளுக்கு ஒரு குரான் வச்சுருக்குறோம். ஒரு வீட்டில் வந்து ஆம்பளை பொம்பளைன்ட்டு தானே செய்கிறோம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குரான் இருக்குது. சஹாபாக்களுடைய வீட்டில் எல்லார் வீட்டிலையும் குரான் இருந்துச்சா? கிடையாது. அப்போ குரானுடைய புக்கு கூட எல்லாத்தையும் இல்லைங்கும் போது குரானில் என்ன அனைத்தும் இருக்கிறதுங்கிற தொழுகையில் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்களே, அப்போ கேட்பாங்களே சஹாபாக்கள், அப்படி தான் குரானுடைய அனைத்து வசனமும் தெரியுமே தவிர அவங்க என்னென்னலாம் ரசூலுல்லாஹ் தொழுகையில் ஓதுகிறார்களோ ஓ இப்படிலாம் அல்லாஹ் சொல்கிறான்னு தான் விளங்க வாய்ப்பு இருந்துச்சே தவிர புத்தக வடிவாக கூட குரான் இல்லையே, வீடு வீடாக வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் கூட இல்லையே. அவங்க மனப்பாடம் வைத்து கொண்டதை வைத்து என்ன செய்வாங்க, அவங்க அந்த தொழுகையில் கேட்குறத வச்சு மனப்பாடம் பண்ணுவாங்க. மனப்பாடம்ங்கிறது எப்போ இந்த எழுத்துகளுத்துலாம் இல்லாத சமுதாயமாக இருந்தால் நல்ல மனப்பாடமாகும். எப்போதுமே மனப்பாடம் எப்போ ஆகும், எழுதி வச்சால் மனப்பாடம் ஆகாது. இப்போ நம்ம குறிக்கணும்னு ஃபோன் நம்பர் கேட்குறான்னு வைங்களேன், நீ குறிச்சியெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகாது. ஏன், குறிக்கும் போது இவங்களுடைய மூளை வந்து என்ன செய்யாது, அதுக்கு இடம் கொடுக்காது. அந்த பேப்பரில் குறிச்சிட்டோமே, இது எதுக்கு மண்டையில் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஒரு ஃபோன் நம்பர் சொல்லும்போது சொல்லுங்கள் 9 அப்படி அவர் மனசில் பதிஞ்சிடும். ஃபோன் நம்பர் ஒருத்தர் கேட்கும்போது நீங்கள் பேப்பர் இல்லாமல் கேட்டிங்கன்னா என்ன செய்வீங்க, அதை ஒன்றுக்கு ரெண்டு உரு போட்டு மனசில் ரெக்கார்ட் பண்ணிக்கிருவீங்க. பேப்பர் இருந்தால் என்ன எழுதுன்னு உங்களுக்கே தெரியாது, 9, 8, 4, 3 வச்சுக்கிருவீங்க, அவ்வளோதான். இப்போ சொல்லுன்றது சொல்ல தெரியாது, எழுதி முடிச்சுட்டு சொல்ல சொன்னால் சொல்ல முடியுமா உங்களால்? ஏன்னு கேட்டால் நம்ம எப்போ எழுதுகிறோமோ அப்போ நம்ம வந்து மூளை என்ன செய்யாது, அது வந்து இன்வால்வ் ஈடுபாடாக இருக்காது. அதனால் வந்து பயானில் வந்து குறிப்பு வச்சுக்கிட்டுலாம் பேசக்கூடாதுங்கிறது, குறிப்பு வச்சு பேசினா மூட்டை மண்டையில் உட்காராது. வழங்குதா, மலையில நனைஞ்சு வச்சுருந்தீங்க பேப்பரு, அப்போ சும்மா அளவு நிற்க வேண்டியதான். வழங்குதா, அதுக்கு பேராக பேப்பர் இல்லாமல் இருந்தால் என்ன செய்யும், மனசில் டக்குன்னு உட்காந்துடும், அப்படியே ஒரு போட்டு என்ன செய்யணும், மனசில் ஏற்றிக்கிறணும். இந்த பேப்பரில் எழுதுறது வந்து என்னது, இப்போ நம்பர் இதெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம பேப்பர் வச்சுருக்கிறோம், நம்பர் வாரியாக சொல்கிறது வந்து மனப்படம் பண்ண இயலாது. அதுக்காக நீ பொதுவாக வந்து உரைகளில் இந்த பேப்பர் குறிப்புகள்லாம் வைத்துக்கொள்வது வந்து அது மிஸ் ஆகி போயிடும். வாங்குதா, சமயத்தில் இந்த பேப்பர் மாற்றி இப்படி அடிக்கிறாங்கன்னு வைங்க, இப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க, அதுலேயே அவனுக்கு கவனம் செதறி போயிடும் பயான் பண்ணும் பொழுது. அதனால் அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, எழுதவே தெரியாது. அப்போ நான் என்ன வாங்கினேன், மண்டையெல்லாம் ஏற்றி ஆகணும் அப்படியும். அப்போ ஓத ஓத அப்படி கவனிப்பாங்க, அப்படி உட்காந்துரும். நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், அப்படி கவனிக்க மாட்டோம், எழுதிக்கிறோம். இந்த நோட்ஸ் எழுதுறீங்க மறையாம போட்டு கவனிக்கணும், அப்படியே இது வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். அதனால் சஹாபாக்கள் வந்து உடனே மனப்பாடம் செஞ்சது காரணம் என்னென்னு கேட்டால், அவங்க எழுத படிக்க தெரியாத சமுதாயமாக இருந்தது. எழுத படிக்க தெரியாத யாராக இருந்தாலும் அதுதானே, இப்போ அப்போ கருணாநிதி கூட மாற்றுத்திறனாளி வச்சுருக்கிறாரு, ஒரு திறன் குறைஞ்சா இன்னொரு திறன் அதிகரிச்சுக்கிறோங்க. குருடர்களுக்கு என்ன இருக்குது, நல்ல வேறு செக்ஷன்லாம் ஒழுங்காக வேலை செய்யும், கண்ணு தெரிகிறவன் நல்ல தெரிவு நல்ல வேகமாக போயிடுவான். கண்ணு தெரியாதவன் என்ன செய்யும், இந்த தரையுடைய உயரம் தெரியும், இந்த டிஃப்ரெண்ட்டு தெரியும், எல்லாமே அவனுக்கு என்ன செய்யும், அனைத்தும் கவனிக்கும். கண் இல்லாத காரணத்தினால அவனோட காது கை எல்லாமே கண்ணாக செயல்படும், கண்ணுடைய ஒரு செக்ஷன் அது பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு திறன் குறையும் பொழுது இன்னொரு திறன் என்னவாக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் சஹாபாக்கள் வந்து அவங்க எழுதி வைக்கிறதுக்கான நாலேஜ் இல்லாததுனால
அவங்க ரசூல்லா ஓதும் போது குரானை மனப்படம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர, வீட்டுக்கு வீடு குரான் இடையில வைத்துக்கொண்டு சுபு தொழுது முடிச்சோடனே ஒரு ரெண்டு பக்கம் ஓதுங்க மூணு பக்கம் ஓதுங்கிற ஒரு சமுதாயமாக இருந்துச்சு, அது எப்படி ஓத முடியும் அவங்களால? ஓதுங்கன்னா மனசில் மனப்படம் பண்ணி வச்சுக்கிறதுன்னு செய்வாங்க, ஓதிக்கிடுவாங்க, அவ்வளோதான் நினைச்சேன். அப்போ குரான் கூட அனைவரிடமும் இருந்ததா என்றால் இருக்கவில்லை. யார் எழுதி வைத்து கொண்டார்களோ அவங்கள்ட்ட தான் இருந்தது. எழுதி வைத்தவங்கள்ட்ட கூட அனைத்தும் இருக்கவில்லை. ஏன், எழுதி வச்சதே சில கொஞ்சம் பேர் தான். அந்த எழுதி வச்சவங்க கூட ஒன்று விடாமல் எழுதி வச்சாங்களா? இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானுடைய ஒரு வஹி வரும், உடனே சஹாபாக்களை கூப்பிடுவாங்க எழுதக்கூடிய ஆட்களை. பத்து பேர் எழுதக்கூடிய ஆள்னு வைங்க, அன்றைக்கி அஞ்சு பேர் வெளியூருக்கு போயிருப்பார், அஞ்சு தான் வருவாங்க. இந்த அஞ்சு பேர் தான் அதை எழுதியிருப்பாங்க. இன்னொரு அஞ்சு பேருக்கு இந்த மெசேஜ் என்ன செய்யாது, விடுபட்டு போயிடும். அடுத்த நாள் இன்னொரு வகி வரும், அப்போ கூப்பிட விடுவாங்க. இந்த அஞ்சு பேருக்கு போயிருப்பாங்க, வேறு அஞ்சு பேரும் இருப்பாங்க. அப்போ அனைவருடைய இதையும் தொகுத்தா தான் முழு குரான் கிடைக்குமே தவிர, ஒவ்வொருத்தர் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரவர்த்த ஒரு அஞ்சஞ்சு பர்சன்ட் குறைவாக தான் இருக்கும். என்றைக்கெல்லாம் அவர் ஆப்சண்ட் ஆனாரோ, என்றைக்கெல்லாம் அவர் இல்லாமல் இருந்தாரோ, அன்னைக்கு வந்த குரானை எழுதியிருக்க மாட்டார்ல. அப்போ ஒவ்வொருத்தருடைய பிரதியும் மொத்தமாக, அதுதான் வந்து அடுத்து வந்த சஹாபாக்கள்லாம் செஞ்சாங்க. அபூபக்கர் செஞ்ச வேலை என்னது, அனைத்து பிரதிகளையும் வைத்து ஒரு பிரதி ஆக்கினார். இவர் அஞ்சு சூறா விட்டுருப்பார், அவர் அஞ்சு விட்டுருப்பார், அவர் அஞ்சு விட்டுருப்பார். ஒவ்வொருத்தர் விட்டது வெவ்வேறையாக இருக்கும். இவர் விட்டு அஞ்சு, அவர் விட்டுருக்க மாட்டார். அப்போ அனைத்தும் அப்படி தொகுத்து வச்சு பார்க்கும்போது எல்லாத்தையும் முயற்சி பண்ணிடுறது, எல்லாத்தையும் ஒன்றாக்கி என்ன செய்கிறது, ஒன்றா ஜாயிண்ட் பண்ணால் என்ன ஒரு ஒரு பிரதி கடத்தி விடும். அதுதான் அபூபக்கர் செஞ்ச வேலையை தவிர, குரானை வந்து அனைத்து சஹாபாக்களும் எழுதுனாங்களே அவங்கள்ட்ட கூட அனைத்துமே இருக்கவில்லை. அதனால தான் ஒரு இப்னு மசூத் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு ஆள் எழுதக்கூடிய ஆள், அவர் ஒரு ஆள் சீனியர் சஹாபி. அவர் மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்குறதுக்கெல்லாம் அவர் தான் சாட்சியாக இருந்தார். அந்த சொல்லுவாங்கள்ல, காபத்துள்ளாவில் வச்சு அடித்தாங்க, ஒட்டக குடலை தூக்கி வச்சாங்க, அவங்களெல்லாம் பத்ரு போர்க்களத்தில் வேறற்ற மரமாக விழுந்ததை நான் பார்த்தேன்னு சொல்கிறார்ல, அந்த மாதிரி சீனியர் சஹாபி அவர் இப்னு அப்துல்லா இப்னு மசூதுங்கிறவங்க. மசூதரி மகன் அப்துல்லா இப்னு மசூதுன்னு அவருக்கு பேர், மசூத் மகன் தான் செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ இப்னு மசூத் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் ஒரு சீனியர் சஹாபியாக இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, குரானில் 114 சூரா இருக்குல்ல, கடைசி 112 சொல்லிகிட்டு இருந்தார். இந்த கடைசி ரெண்டு சூரா குரான் இல்லைன்ட்டார் அவர். ஏன், இவர் அன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிருப்பார். கடைசியில் உள்ள ரெண்டு சூரா என்ன இல்லை, நம்ம 113 ஃபலக்கு நாஸ் இருக்குதுல்ல, அந்த ஃபலக்கு நாஸ் அந்த ரெண்டு சூராவும் அது என்ன இல்லை, அது குரான், அது சும்மா திக்கிறது, சும்மா துவாவுக்கு உள்ளது, அது அது குரான் கிடையாதுன்னு ஒரு ஆள் மட்டும் நினைஞ்சார், மறுத்துக்கிட்டு இருந்தார். இப்னு மசூதுக்கு வந்து அந்த இது தெரியவில்லை, இது தெரியலை, குரானுடைய ரெண்டு சூரா இருப்பது அவருக்கு குரானில் உள்ளதாகவே நினைக்கலை. இது எதனால் இது ஏற்பட்டுச்சின்னு கேட்டால், இந்த எழுத்தர்கள் வந்து சில நாள் ஆஜராவாங்க, சில நாள் ஆஜராக மாட்டாங்க. இப்படி நிறைய சஹாபாக்களுடைய பிரதிகளுக்கு வித்தியாசம் வந்தது. அப்போ நம்ம என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன அழகாக பொருந்தது பாருங்கள், நேரடியாக கேட்குற உங்களை விட உங்கள்கிட்டருந்து கேட்குறவர் நல்லா அறிஞ்சிக்கிடுவார்னு கேட்டால், ரெண்டு ஹதீஸு அறிஞ்சவரும் எனக்கு வந்து சொல்கிறாரு, நான் அடுத்த தலைமுறைனு வச்சுக்கிடுவோம், நான் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த காலத்தில் வாழ்கிறேன், என்கிட்ட அந்த ரெண்டு ஹதீஸை கேட்ட சகாபியும் என்கிட்ட சொல்லுவார், 10 ஹதீஸை கேட்டவரும் என்கிட்ட சொல்லுவார், 20 ஹதீஸு கேட்டவரும் என்கிட்ட சொல்லுவார், எனக்கு 32 ஹதீஸ் தெரிஞ்சு போயிடும். இவருக்கு ரெண்டு தான் தெரியும் இந்த சகாபிக்கு, அந்த சகாபிக்கு 10 தான் தெரியும், அந்த சகாபிக்கு 20 தான் தெரியும். மூணு பேர் அடுத்த ஊரில் ஜெனரேஷனில் ஒரு ஆளுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் மூணு பேருடையும் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு போயிருந்தா இல்லையா? அப்போ நேரடியாக கேட்பவரை விட பிந்தி வர்றவங்களுக்கு என்ன இருக்குங்க, கூடுதலாக கிடைக்கும். சஹாபாக்கள் அறிவிக்க ஆரம்பிக்கிறது எப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, ரசூல்லா மௌத்துக்கு பிறகு தான். யாருக்கு அறிவிக்கிறாங்க, அடுத்த தலைமுறைக்கு தான். சஹாபிக்கு அறிவிச்சிட்டு இருக்க மாட்டார், ஏன் அவருக்கு எல்லாம் தெரியும் நினச்சிக்கிடுவார். அப்போ அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தான் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் பின்னாடி உள்ளவங்களுக்கு தான் அனைத்தையும் தொகுத்து பார்த்து ஒரு விஷயத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால், இந்த புகாரி இமாம் காலம்லாம் இருக்குல்ல, ஹதீஸை தொகுத்தாங்கல்ல, அந்த காலத்தை விட நம்ம காலம் இன்னும் அட்வான்ஸாக இருக்கமா இல்லையா புரிந்து கொள்வதில். அவருக்கு ஒரு ஹதீஸை தேடுற, அவருக்கு அப்படி ஹதீஸ் வேணும்னா உட்காந்து எழுதணும். புகாரி கித்தாப் நமக்கு தேவையாக இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம புகாரி இமாம் காலத்தில் நம்ம வாழ்கிறோம், நமக்கு இப்போ புகாரி அவர் அந்த கித்தாப் ஒன்று வேணும், எப்படி நமக்கு இது கிடைக்கும், எந்த கட்டில் கிடைக்கும், கிடைக்காது. நம்ம போய் புகாரி இமாம்கிட்ட போகணும், உங்கள்கிட்ட நான் மாணவராக சேர்ந்துக்கிறேன், உங்கள்கிட்ட உள்ள நான் ஒன்று ஒன்றா நான் நகல் எடுத்துக்கிறேன், பர்மிஷன் கொடுங்க என்று கேட்டு அவருடைய தங்கி அங்கேயே பல நாட்கள் உழைத்து ஒவ்வொரு ஹதீஸாக எழுதிட்டு வந்தால் 5 வருஷத்துக்கு பிறகு புகாரி கிடைக்கும் நமக்கு. வழங்குதா, புகாரி கிடைக்கும் என்ன செய்யணும், 5 வருஷம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை வெட்டிலாம் விட்டுவிட்டு அந்த மாதிரி தியாகம் பண்ணினால்தான் ஒரு புகாரிங்கிற ஒரு கிதாபு வரும். அப்புறம் முஸ்லீம் தலைவருக்கு அதுக்கு ஒரு 5 வருஷம் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும், உட்காரணமாச்சா, இதெல்லாம் இப்படிலாம் இப்படி தான் நடந்திருக்கேன். அந்த காலத்தில் பிரிண்ட் கிடையாது, அச்சுக்கலையெல்லாம் கிடையாது,
இந்த ஜெராக்ஸ் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு பெரு ஒரு புக்கு வேணும்னா கையால் மட்டும்தான் எழுதுவாங்க. கமர்ஷியல் நோக்கத்துக்கு புக்கு எழுதுகிற இந்த காலம், அந்த காலத்தில் கமர்ஷியலுக்கு எழுத மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம அறிவை பயன்படுத்தின ஒரு சேவைங்கிற அடிப்படை தான் அந்த அந்த காலத்து மக்கள்கிட்ட இருந்தது. அதே நேரத்தில் மன்னர்கள்லாம் அரவணைப்பாங்க. முஸ்லீம் ஆட்சியெலாம் இருந்ததுனால நூல் எழுதினோம்னா மன்னர்கள்ட்டேருந்து மானியம் உதவிலாம் கிடைக்கும். அதை எதிர்பார்த்து எழுதினவங்களும் இருந்தார்கள், அல்ல அதை இல்லாமல் மறுமை நன்மைக்கு எழுதினவங்களும் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் எழுதி கொண்டிருந்தார்களான கிடையாது. அதனால் இதுக்கு யார் மெனக்கெடுவான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் என்ன செய்யலை, ஹதீஸ்களோட எழுதிலாம் வச்சுக்கிறல. அது ஒன்று இருந்துச்சுன்னு இருக்கும், அவர்கிட்ட போய் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊருக்கு ஒரு புகாரி இருந்தால் ஆச்சரியம். இந்த புகாரியுடைய கித்தாபு ஒரு ஊருக்கு ஒரு பிரதி, பள்ளியாசல ஒரு பிரதி வச்சுருப்பாங்களான்னு கேட்டால் அது கூட சொல்ல இயலாது. அப்போ அந்த மாதிரி ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் கூட அச்சுக்கலை வர்ற காலம் வரைக்கும் வாழ்ந்த மக்களை விட அச்சுக்கலை வந்துருச்சு பாருங்க, அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அதிகம். அச்சுக்கலை வாழ்ந்த புகாரி காலத்தில் இருந்து எந்த காலத்தில் அச்சு வந்துச்சுன்னு ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரு 500 வந்துச்சு, ஒரு 600 அச்சுக்கலை வந்துச்சுன்னு இங்கே ஹிஜ்ரியில். அப்போ 500 வருஷ காலமாக வாழ்ந்தவங்களுக்கு என்ன இல்லை, புகாரின்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமே தவிர அதை போய் எங்கேயாவது போய் பார்த்து செக் பண்ணி தேடி எடுத்து வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சானா இருக்க கிடையாது. அப்போ இன்றைக்கு இந்த அச்சியெல்லாம் வந்து ஒரே அந்த பிரதி அதே திருப்பி திருப்பி பேப்பர்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த துறை வந்ததோ அவங்க காலம் புகாரி காலத்தை விட சிறந்த காலம். புகாரிமா வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களை விட இந்த அச்சுக்கலை வந்த காலத்தில் உள்ளவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவங்க வீட்டுக்கு ஒரு புஸ்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளலாம், கொஞ்சம் பணம் மட்டும் இருந்தால் என்ன செய்யலாம், வீட்டுக்கு ஒரு புகாரியை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். எல்லாம் அச்சு அடிச்சிருவாங்க, தேவைப்படுறவங்க காசு கொடுத்து என்ன செய்யலாம், வீட்டுக்கு ஒன்று வாங்கி வைத்துக் கொள்ளலாம். குரானும் அது மாதிரி வீட்டுக்கு ஒன்று கிடைச்சது. ஹதீஸுகளும் விரும்பியவர்கள்லாம் வாங்கக்கூடிய வகையில் இந்த அச்சுத்துறை வந்த பிறகு அப்போ நீங்கள் எடுத்து பார்க்கணும். அந்த புகாரி இமாம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு புகாரியில் உள்ள ஹதீஸ் தெரியாது. புகாரி இமாமுக்கு தான் தெரியும். புகாரியில் உள்ள ஹதீஸ் யாருக்கு தான் தெரியும், புகாரி இமாமுக்கு தெரியும். அவற்றை படித்த ஒரு 50-25 மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அவர் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியுமா, புகாரியில் உள்ள ஹதீஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. அவர் வந்து கேட்டுக்கிறவங்க என்ன இதை பற்றி ஏதாவது ஹதீஸ் இருக்காங்க அப்படி ரசூல்லா காலத்தில் சஹாபாக்கள் தங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் போது கேட்டாங்களோ அந்த மாதிரி புகார்கிட்ட வந்து இதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட குறிப்பு இருக்குதா, இந்த ஒருத்தர் சம்மந்தப்பட்டவர் வந்து கேட்டு போயிடுவார் அவ்வளோதானே தவிர எல்லாத்தையும் எனக்கு ஒன்று தாங்க என்று வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை என்ன இல்லை அந்த காலத்தில் இருக்க முடியாது. நம்ம இதுக்கெல்லாம் ஆதாரம் தேட தேவையில்லை. எப்படி இருக்கும், பிரிண்டி இல்லாத காலத்தில் எப்படி அதை வந்து எல்லோரும் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, கடையில் விற்றாதான வாங்கி வைக்க முடியும். அப்போ அந்த ஒரு வகையில் அது அந்த அவங்க அவங்கள விட இவங்க சிறந்தவர்கள். இப்போ அச்சுக்கலை வந்த பிறகு அது கூட அச்சில் அந்த காலத்தில் கல் அச்சுலாம் வச்சுருப்பாங்க, விளங்குதா, ஒரு பேப்பர் இப்படி கணக்கணமாக இருக்கும், ஒரு புகாரி இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை விட இன்றைக்கி மெல்லிசான பேப்பர்லாம் வந்த பிறகு ரொம்ப குறைந்த காசில் கிடைக்கிற அளவுக்கு எல்லா சாதனங்களும் வந்த பிறகு இன்னும் அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. இப்போ நம்ம காலம் இருக்குது பாருங்கள், இது அதெல்லாம் மிஞ்சின ஒரு பொற்காலமாக இருக்குது, கம்ப்யூட்டர் காலம். நம்ம காலம் என்னது, கம்ப்யூட்டர் காலம். ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, நெஞ்சில் கை கட்டினாங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஹதீஸாக பிரட்டிக்கிட்டு போகணும், படிக்கணும். நெஞ்சில் கை கட்டினது பற்றி இருக்குதா, அப்போ அவ்வளவு ஹதீஸையும் படித்து முடித்த பிறகு தான் என்ன விளங்கு, நெஞ்சில் கை கட்டுற சம்பந்தமாக புகாரில் என்ன இருக்குன்னு விளங்கும். இப்போ கம்ப்யூட்டரில் இந்த புகாரை ஏற்றிட்டோம்னு சொன்னால் சதுருன்னு வார்த்தையை போட்டால் எத்தனை இடத்துல சதுர் இருக்கு அவ்வளோ காட்டிவிடுது. ஒரு அடி ஒரு ஒரு தட்டு தான், ஒரு கமாண்ட் கொடுக்க வேண்டியது என்ன வந்துடுறேன், நெஞ்சின்னு வர்றது பூரா வந்துடும். அப்போ நெஞ்சிங்கிற சொல்லு இடம்பெற்ற ஹதீஸ் இத்தனை இருக்குது, என்னென்ன நம்புறது, அது வேணும்னா உடனே அப்படி பிரிண்டு. இந்த வசதி உள்ளவன் ஒழுங்காக ஆராய்ச்சி பண்ண முடியுமா, அந்த காலத்தில் பண்ண முடியுமா? அவர் நெஞ்சில் கை கட்டுற பற்றி கேட்டால் 25 இருங்க யோசிச்சு பார்த்து தர்றேன்னு டைம் எடுத்துக்கிடுவார். நம்மள்கிட்ட கேட்டால் 25 செகண்டில் சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ 25 எடுக்கிற காலம் வந்து சிறந்த ஆய்வு காலமாக 25 செகண்டில் விட சொல்கிற வாய்ப்பு நம்ம பெற்றுக்கிறோமே. இன்றைக்கி உராவிலாம் அது பயன்படுத்தாலும் தெரியல அவனுக்கு, இன்றைக்கி எல்லோரும் இதை பயன்படுத்தலாம், அவங்க யூஸ் பண்ணலை. நம்ம அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு ஹதீஸையும் அனைத்து நூல்களையும் இன்றைக்கி 5000 கித்தாபுகளை தேடி என்ன செஞ்சிடலாம், ஒரு உத்தரவில் 5000 கித்தாபுகளையும் நெஞ்சில் கை வைத்தார்கள் அந்த வாசகத்தை போட்டு வழங்குதா அதை தேடணும்னு சொன்னால் இந்த 5000 கித்தாப்பில் எதிரையெல்லாம் இந்த வார்த்தை வர அதையும் காட்டிவிடுது. சரியா, அது மாதிரி அறிவிப்பாளர்கள் அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்ற நூல் இருக்குது. ஹதீஸ் நூலை எல்லாருக்கும் கிடைக்கலன்ற அறிவிப்பாளராக கிடைக்கும், ஹதீஸ் நூலை எல்லாருக்கும் வந்து மெனக்கட்டு எழுதிக்கிறலன்னா அறிவிப்பாளர் பேரப்பட்டு இது போட்டு யாரை மெனக்கட்டு எழுதுவாங்களா, எழுத மாட்டாங்க. யார் அந்த அறிஞராக இருக்கிறாரோ அதுக்கே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அது பெரிய தியாகம். அந்த காலத்தில் அவங்க செஞ்சாலும் பெரிய தியாகம், வாழ்நாளையும் மொத்தமாக அர்ப்பணிக்கணும். பெரிய நன்றிக்குரியவர்கள், நம்முடைய அதிகமான நன்றிக்குரியவர்கள் யார், இந்த ஹதீஸ் கலைக்காக தொண்டாற்றியவர்கள், அது விட்டுருவோம். ஆனால் இப்போ அந்த வகையில் அவங்க சிறந்து விளங்கினாலும்
ஆராய்ச்சி செய்வதற்கான சிறந்த வாய்ப்பு யாரு கிடைக்குது, அவன் தான் நல்லா ஆராய்ச்சி பண்ணுவான். அவங்க இந்த காலத்துல தான் நம்மளோட ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். அந்த புகாரி மாம் இப்போ இந்த காலத்தில் உட்கார்ந்துருந்தாருன்னு சொன்னால் அதை விட லட்சம் மடங்கு கூடுதலாக பண்ணிட்டு போயிருப்பார். அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை கொண்டு தான் அவர் செய்ய முடியும். அவரோட மூளை நம்ம கூட நடத்தும் இல்லை, வாய்ப்பு கூட. அவரை விட நமக்கு பெரிய ஆராய்ச்சி திறன் கூடன்னு நினச்சிடக்கூடாது. அவருடைய அந்த தொகுத்தது நினைவாற்றலாம் பார்த்தா நம்ம ஒரு தூசி. அவருக்குரிய சான்ஸ் அவ்வளவுதான், இருக்கிற வாய்ப்பை தானே ஒருத்தர் பயன்படுத்திக்கிற முடியும். அவர் காலத்தில் இருந்த வாய்ப்புல இவ்வளவுதான் அவருக்கு செய்ய முடியும். அவர் காலத்தில் நம்ம இருந்தால் இதுல லட்சத்துல ஒண்ணு கூட செஞ்சிருக்க முடியாது. இந்த புகாரி காலத்து நம்ம வாழ்ந்தோன்னு நம்ம ஊர் ஊரா மெனக்கட்டு ஒரு பயானுக்கு போச்சோனாலே வாரத்துக்கு ஒன்று போடுங்க, மாசத்துக்கு ரெண்டு போடுங்கன்னு சொல்றோம் நம்ம. அவர் லைஃபையே சுத்திட்டு இருந்தார். அதுவும் எதுல, கார்ல போறது நம்ம கஷ்டமா இருக்குது, பஸ்ல போறது, நடந்தே போயிட்டு இருந்தார். அவர் நடந்தே நினைஞ்சாரு இதெல்லாம் நமக்கு எல்லாம் முடியுமா, நம்மளாம் அந்த காலத்தில் இருந்தோம்னு சொன்னால் லட்சத்தில் ஒன்று கூட செஞ்சுருக்க முடியாது. அதெல்லாம் அவங்களுடைய தியாகம் உழைப்புலாம் வேற, இதை மட்டப்படுத்தணும்னு நினச்சிடக்கூடாது. அல்ல, அந்த சான்ஸை நமக்கு தந்திருக்கான். நமக்கு என்ன இதை விளங்கிருன்னு, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். உலக விஷயத்திலையும் அவ்வளோ நல்ல அனுபவித்து கொண்டிருக்கிறோம், மார்க்க விஷயத்திலையும் நம்ம அனுபவிக்கிற அளவுக்கு என்ன செய்யலாம், அவங்க அனுபவிக்கவே இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் தெரிந்து கொள்கிற விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு 2 வருஷம் ஆகும். நமக்கு இப்போ அரை மணி நேரத்தில் தொகுத்து தெரிஞ்சுக்கிறோம்ல, இந்த உளவு செய்தியிலே அவங்க தேடி எடுக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு பக்கம் பக்கமாக பெரட்டி பார்த்து முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிரும், 2 வருஷம் ஆகிவிடும். அப்படின்னா அதிகமான டைம் வந்து ஒரு விஷயத்துக்கு செலவழிஞ்சால் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ண முடியும், எவ்வளோ தேட முடியும், அது கூட மிஸ் ஆகி போயிடும். இந்த பகத்து கம்ப்யூட்டரில் அடிக்கும்போது கரெக்டாக காட்டி போடுங்க, ஒரு பக்கத்தை விட்டுருவா, நெஞ்சினால் இருந்திருக்கும், இப்படியும் ஒரு தூக்கப்படி போயிடும், பக்கத்தை தாண்டி போயிடும். அப்போ 8 ஹதீஸ் மிஸ் ஆகி போயிடும், உனக்கு 10 ஹதீஸ் மிஸ் பண்ணிடுவார். அதில் அந்த வாசனை இருக்கும், அதான் அது கண் வந்து என்னவாயிரும், சோர் உடைஞ்சிடும், மிஸ்டேக் பண்ணிடும். இதெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 90% 95% என்ன இருக்கேன், இதில் வந்து விடை கரெக்டாக இருக்கும். ஏன்னா கம்போஸ் பண்ணுறவனே தப்பாக பண்ணியிருந்தால் தப்பாக காட்டிடும், சதுருக்கு லதுருன்னு போட்டு வச்சுருப்பான் சில பேர் எழுதும் போதே, அதனால் அவன் செஞ்ச புகாரியே தப்பாக அந்த கம்போஸ்னால் அது காட்டாது. அந்த மாதிரி மிஸ்டேக்னால ஒரு 1% 2% அது கம்போஸ் பண்ணவன் சாஃப்ட்வேர் தயாரித்தவன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தான்னா அப்படி ஒரு மிஸ்டேக் வருமே தவிர, மிஸ்டேக் வராதுன்னு சொல்ல முடியாது இப்போவும். ஏன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றுறது மனுஷன் தானே, ஹதீஸ் அடித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு சீனுக்கு பதிலாக சீனை போட்டு விட்டாண்டு வைங்க, பிஸ்மின்னு தேடினீங்களா, இதை காட்டாதுல்ல, இது பிஸ்மின்லாம் அடித்து வச்சுருக்கிறான். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் செய்கிறவன் மிஸ்டேக் பண்ணியிருந்தான்னா அதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் காலத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் விளங்கிக்கிறனே இது வந்து கரெக்ட் எப்படி சொல்ல இயலாது, அடித்தவன் தப்பாக அடிச்சிருந்தா அதை காட்டாது, இன்னும் கூட இன்னும் அக்யூரேட்டாக வரணும். இன்னும் ஒரு அடுத்த காலம் அவர் என்ன வரும், சீனை போட்டு எழுதுனாலும் அதை சீனை மாற்றிக்கிறோம், அது ஒரு காலம் அவர் பின்னாடி பிஸ்மின்னு எழுதுறது இப்படி ஒரு சொல்ல இல்லை என்று அது கண்டுபிடிச்சி. இப்போ அந்த டெக்னாலஜி இப்போ இருக்குது, இங்கிலீஷுக்கெல்லாம் அது இருக்குது. தப்பாக போட்டால் ஸ்பெல்லிங் என்ன செய்யும், ஆட்டோ ஸ்பெல் செக்னு வச்சுருக்கலாம், அதுவாக ஸ்பெல் செக் பண்ணி மாற்றிக்கிறோம். அப்படி ஒரு சொல் ஆங்கிலத்தில் இல்லாத ஒன்று நீங்கள் அடிச்சியல்னு சொன்னால் என்ன வாய்க்கிறோம், அதுவே இது தப்பு இது கரெக்டுன்னு மாற்றிக்கிறோம். அந்த மாதிரியானது அரபிக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், இவன் தப்பாக அடித்தாலும் கரெக்டாக உட்காரும், நம்ம தப்பாக போட்டு அடித்தாலும் என்ன செய்யும், அப்போ வந்தால் 100% விலை கரெக்ட் ஆயிரும், 100% இந்த வாயிரும், அதில் கூட விடை வர்றது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன நம்ம பார்க்கணும், இன்றைக்கு உள்ள இந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாபோது அப்போ எப்படி இது வந்து அவங்க நல்லா விளங்குவாங்கன்னு சொல்கிறது, அவங்க நம்மளை விட ஆராய்வாங்கன்னு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய மூளை வேண்டாம் நம்மளோட கூட இருக்கலாம், அவங்களுடைய யாவசக்தி நம்மளோட கூட இருக்கலாம், அந்த ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருந்துச்சே, நமக்கு தானே வாய்ப்பு கூட இருக்குது, வாய்ப்பு கூட உள்ளவர்கள் தானே நல்லா ஆய்வு பண்ண முடியும் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு முன்னறிவிப்பாக எடுத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னதை, என்னிடமிருந்து கேட்பவர்களை விட பின்னாடி வர்றவங்க நல்லா விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி வரும்லாம் இதில் அடங்கியிருக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்பு கம்ப்யூட்டர் என்னமெல்லாம் வர ஆரம்பித்து விடும், நிறைய உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு ஒழுங்காக புரியாட்டும் அடுத்தவங்க போய் சொல்லிக்கிட்டே இருங்க, உனக்கு புரியாத ஒருத்தர் அவன் புரிஞ்சுக்கிடுவான், உனக்கு விளங்காத விஷயத்தை அடுத்து வர்றவன் என்ன செய்வான் விளங்கிக்கிடுவான்னு சொன்னாங்களே, இது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு முன்னறிவிப்பாக கூட என்ன செய்யலாம், இந்த வாய்ப்புகள்லாம் கூடுறது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு லிஸ்ட் கூட வச்சுக்கிடலாம். அப்போ இந்த லாஜிக் உழுந்து போயிடுதா, இதுவும் தப்பாக போயிடுது. அடுத்து என்னென்னு கேட்டால், குரான் வந்து கியாம நாள் வரைக்கும் அதான் குரான், ஹதீஸும் கியாம நாள் வரைக்கும் அதான் ஹதீஸு. சில விஷயங்கள் வந்து அந்த சொன்ன காலத்தில் புரியாத என்ன, இது வந்து எல்லா காலத்துக்கும் நல்லா சொல்கிறான், எல்லா காலத்துக்கும் சொல்லும் பொழுது இந்த காலத்தில் வர்ற பிரச்சனைக்கு தகுந்தவாறும் குரானில் இருக்கும். இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்ற மாதிரி வாசகம் குரானில் இருக்கும். இது சஹாபிக்கெல்லாம் வழங்காது, அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம் செய்வார் அர்த்தம் செஞ்சுக்கிடுவார். அதுக்கு மேற்கொண்ட விஷயம் உதாரணம் வசமாக இது ஆத்திர ரஜின்னு குரானில் இருக்குது, திருப்பி தருகிற வானத்தின் மீது சத்தியமாக இவருக்கு என்ன வழங்கியிருக்கேன் சஹாபிக்கு, திருப்பி தர்ற என்ன திருப்பி தர்ற வானம் ஒன்றும் வழங்கலையே, சரி அல்ல சொன்னால் இது சரியாக இருக்கும், அவங்களுக்கு என்ன வழங்கு அல்ல சொல்லியிருக்கிறான் சரியாக இருக்கும் அவ்வளோதான் வழங்கியிருக்கேன். இப்போ நமக்கு என்ன வழங்குது,
இந்த வானத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் இங்கே போகுது, போனதெல்லாம் அப்படி ஒரு இடத்துக்கு மேலே போக முடியல, திருப்பி இங்கே அனுப்பி விட்டுருது. அதனால தான் மழை நமக்கு வருது. இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் பார்க்குது, எடுத்துகிட்டு போக முடியல. அதுக்கு கடல்லேருந்து தண்ணியை என்ன செய்யுது, நீராவியே எடுத்துக்கிட்டு போகுது, ஒரு இடத்துல நிப்பாட்டு கொட்டு கீழே அப்படின்னு அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணி விடுதா இல்லையா, அது மாதிரி வருது. நம்ம பேசுகிறது அப்படி மேலே போயிட்டு கீழே ஒடியாந்துருது. இங்கேருந்து அனுப்புகிறோம், இங்கே தான் அனுப்புகிறான், மேலே தானே அனுப்புகிறான், டிவி ஒளிபரப்புலாம் இருக்கு, கேசட்டை போட்டு மேலே தான் அனுப்புகிறான், சேட்டலைட்லேருந்து மறு கீழே ஒடியாந்துருது, அவங்க திருப்பி தான் தந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறோம். அப்போ திருப்பி தர்ற வானத்தின் மீது சத்தியமாகண்டா இதில் என்ன விளங்கியிருக்கு, சகாபாக்களுக்கு என்ன விளங்கியிருக்குங்கிறேன், ஏதோ ஒன்று விளங்கியிருக்கும். அந்த காலத்தில் என்ன விளங்குனாங்களோ, ஒரு ஊரில் மழையை கூட விளங்கியிருக்கலாம், இந்த மழை பெய்யுது, இந்த ஒரு விஷயத்தை தான் விளங்கியிருக்க முடியுமே தவிர நம்ம விளங்கின மாதிரி விளங்குறதுக்கு முடியாது தானே. இது அல்லாஹ் அப்படி சொல்கிறானே, எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இல்லை குள்ளி நபையின் முஸ்தகருன், ஒவ்வொரு செய்திக்கும் அது நிகழக்கூடிய நேரம் ஒன்று இருக்கிறது, சௌபத்தாலமூன் பின்னர் தான் அதை அறிவீர்கள். அல்லாஹ்னு சொல்கிறான் குரானில், ஒவ்வொரு விஷயத்திற்கு அது அது நிறைவேற வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறது, அது வரும்போது தான் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள், சௌபத்தாலமூன் பின்னர் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இதுல என்ன விளங்குது, இப்போ வந்து ஃபிரவுனுடைய உடலை பாதுகாத்து வச்சுருக்கோன்னா சஹாபிக்கு என்ன விளங்கியிருக்கு, அது என்னைக்கு அது வெளிப்படுத்தலாம் நினைக்கிறானோ அன்னைக்கு வாழ்கிறவனுக்கு நல்லா விளங்கிக்கணும், வழங்கிருமா இல்லையா. அது மாதிரி வந்து உதாரணமாக வந்து உங்களுடைய மனைவியர் உங்களுக்கு விளை நிலங்கள் அப்படின்னு குரானில் ஒரு ஆயத்து இருக்கிறது, பக்ராவில் ரிசூரத்து நிசா, பக்ராவில் நிசாவுக்கும் அர்துல்லுக்கும் உங்களுடைய மனைவியர் உங்கள் விளை நிலங்கள் இருக்கிறது. இது என்ன சகாபாக்கள் வழங்கியிருப்பாங்க, சும்மா ஜாலியாக இருக்குது, அதோடு வழங்கிட்டு போயிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒன்று வழங்க முடியாது. இப்போ நம்ம காலத்தில் என்ன வழங்குகிறோம், அதை விட கூடுதலாக வழங்குகிறோம், இந்த டெஸ்ட் டியூப்பு, ஒருத்தன் விந்தத்துக்கு இன்னொருத்த ஒரு மனைவியுடைய கருவறையில் கணவனுடைய விந்த வைக்காமல் வேற ஒருத்தனுடைய விந்த கொண்டை வச்சு குழந்தை உண்டாக, இது கூடுமான்னு ஒருத்தன் கேட்பான், இதுக்கு இந்த ஆயத்தத்துக்கு போடுவோம். இதெல்லாம் இதில் இருக்கு நமக்கு விளங்குது, இதெல்லாம் இருக்குன்னு சாபிக்கு விளங்குமா, ஒரு மனிதனுடைய விந்தை எடுத்து ஒரு கருவறையில் நுழைக்க முடியுங்கிற ஒரு நாலேஜ் அந்த காலத்தில் இருந்துச்சா. அவங்க என்ன செய்வாங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு விளை நிலங்கள்னா சந்தோஷமாக இருக்கிறத பற்றி எல்லாம் சொல்கிறான், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறத பற்றி எல்லாம் பேசுகிறான்ற அளவுக்கு தான் அதில் விளங்குமே தவிர, இப்போ நவீன டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரியான ஒரு செயற்கை முறை கருவூட்டல் என்று எத்தனையோ புதிய விஷயங்கள்லாம் வருது, அவ்வளோக்கு இந்த ஒரு வசனத்தில் தீர்வு இருக்குது. இந்த ஒரு வசனத்தை நம்ம சிந்தித்தால் தீர்வு இருக்கிறது, அவங்களுக்கு தீர்வு இருக்காது. ஆனால் அவங்க இப்போ இருந்து சிந்திச்சு அவங்களுக்கு தீர்வு தெரியும், அவங்க இப்போ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வசனத்தில் வேறு மாதிரி வழங்கும், அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன வழங்கினாங்களோ அதை விட 100 மடங்கு கூட இப்போ வழங்குவாங்க இப்போ இருந்தாங்கன்னா. ஆள் இல்லையே நமக்கு சான்ஸ் இருந்திருக்க, அது மாதிரி இதுதான் மேட்ரு. அப்போ இந்த பிற்காலத்தில் புதுசு புதுசான கண்டுபிடிப்புகள் வரும் பொழுது அதுக்கு அதை பற்றி என்ன தீர்வு என்பதை தேடுனா அது ஒரு வசனத்தில் ஒளிஞ்சு கிடக்குது, அது ஒரு ஹதீஸில் ஒளிஞ்சு கிடக்குது, அந்த ஹதீஸில் அந்த அர்த்தம் இருக்குது, இருக்குது நமக்கு தான் தெரியும். அந்த ஹதீஸில் இருக்குதுங்கிற யாருக்கு தெரியுது, நமக்கு சாபாக தெரியாது. அபுகனி பாய்மாவை கூட்டு வந்தால் தெரியுமா, பெரிய அறிவாளிங்கிறாங்களா, அவரை கூட்டு வந்துக்கிட்டு அந்த காலத்தில் இது என்ன அர்த்தம்ன்றா அந்த அர்த்தம் தான் சொல்லுவார். இப்போ நம்ம விளங்குற ஒரு விஷயத்தெலாம் என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. ஃபோட்டோ எடுக்கலாமாண்டா என்ன செய்வார், ஃபோட்டோன்னா என்ன, ஃபோட்டோன்னா என்ன, அவருக்கு என்ன தெரியும், ஃபோட்டோ எடுக்கலாமாண்டா, அதெல்லாம் தெரியாது, வரைகிறது அவருக்கு தெரியும், ஃபோட்டோ எடுக்கலாமல் முடிப்பார், ஃபோட்டோ எடுக்கலாமாங்கிறது அதில் அடங்கியிருக்க நமக்கு விளங்குது. உருவப்படம் வைக்கக்கூடாதுங்கிறதுல அவர் என்ன விளங்கியிருப்பார், உருவப்படம்னு வரைகிறது கூடாதுன்னு அவர் விளங்கியிருப்பாரே தவிர, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எடுத்து அது மாதிரி உள்ளதெல்லாம் அதில் அடங்கும்னு ஒரு விளங்க மாட்டார், அப்படி ஒன்று இல்லை. இப்போ நமக்கு என்ன செய்ய, உருவப்படணும்னு ஃபோட்டோ தான் ஆபத்துக்கு வருது, நம்ம விளங்குறோமா இல்லையா. அது மாதிரியான உள்ள நவீன விஷயங்களுக்கெல்லாம் ஏற்ப குர்ஆனில் வாசகம் இருக்கேன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, இது மனுஷன் சொன்னதாக இருந்தால் அவன் காலத்துக்கு தான் சொல்லுவான், இது அல்லாஹ் சொன்னதுனால கேம நாள் வரைக்கும் உள்ளதுக்கெல்லாம் அதில் தீர்வு வர்ற மாதிரி இருக்கும், ஹதீஸ்லையும் அப்படி இருக்கும். அதனால் என்ன வழங்க, அந்தந்த காலத்தில் வரும்போது அந்தந்த அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிப்பான் மனுஷன். அல்லாஹ் இறக்கும்போது அந்த அர்த்தம் இருக்குது, கண்டுபிடிக்க வாய்ப்பு தான் கொடுக்கப்படலை, அல்லாஹ் இறக்குனான அப்போவே இந்த அர்த்தம்லாம் அதில் இருக்குது. இப்போ என்னென்ன அர்த்தத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ, எதிர்காலத்தில் என்னென்னவெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே எதில் இருக்குது, அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது, அந்த ஹதீஸில் இருக்குது. இப்போ யாருக்கு வாய்ப்பு கூட போய் சொல்லுங்களேன், இப்போ எப்படி நம்ம அவங்க எப்படி நம்மளும் நல்லா வழங்குவாங்க, சந்திர மண்டலத்தில் இருந்தால் கிபிலாவை எங்கே நோக்குறதுன்னு கேட்டால், ஆனால் கிறுக்கு பிள்ளை சந்திர மண்டலத்துக்கு எப்படி போக முடியும்னு சொல்லுவாரா இல்லையா, அவர் அவர்கிட்ட போய் அபுகனி பாட்டே சாபி மாமன்ட்டே போய் சந்திர மண்டலத்தில் இறங்கி விட்டால் எந்த பக்கம் தொழுவது, அங்கே எங்கே காபா இருக்கும், காபா இருந்தால் தான் நோக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன செய்வார், நீ கிறுக்க நீ சந்திர மண்டலத்துக்கு போகணும்னு கேட்குறீ, எப்படி போக முடியும், இங்கேருந்து இப்படி மேலே போகிறேன்னு கேட்பார், அவருக்கு விளங்கவே செய்யாது, இந்த டாபிக் என்ன செய்யாது அவருக்கு புரியாது. அப்போ இந்த காலத்தில் தான் புரியும். அப்போ என்ன வழங்கணும், இந்த காலத்துக்கு தகுந்தவாறு வாய்ப்புகள் மனுஷனுக்கு கூட வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன செய்யும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான். மூளையெல்லாம் கூட கிடையாது, அவனுக்கு உள்ள மூளை தான் கூட, அந்த காலத்தில் உள்ளவனுடைய மூளை தான் திறனானது, எந்த சமுதாயத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி,
அவன் அவன் சிலதை செஞ்சு வச்சுட்டதுனால அடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இல்லை ஒன்றுமே அவன் கண்டுபிடிச்சு நம்ம சொல்லாமல் போயிட்டான்னு வைங்களேன், சோறாக்குறது தான் இப்போ கற்றுக்கிட்டு இருப்போம். அதை தெரியறதுக்கு பல வருஷங்கள் நம்ம போயிருக்கோம். இப்போ ஒரு குழம்பு வைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ நாள் மெனக்கட்டுருப்பான், நீங்கள் வேட்டு மீன் குழம்பு வச்சுட்டு போயிடுறீங்க, மீனை வைக்கணும் என்னென்ன சேர்க்கணும் இதெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம ஒரு எல்கேஜி மாதிரி உங்களுக்கு போயிடுது, சின்ன பிள்ளை செஞ்சுட்டு போயிடுது. ஆனால் இதை கண்டுபிடிச்சி எவ்வளோ நாள் மெனக்கட்டுருப்பான், என்னென்னத்தையெல்லாம் போட்டு இப்படிலாம் பார்த்து ஒரு டெஸ்ட்டாக பார்த்து இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கல்ல. இதுக்கு 10 வருஷம் போயிருக்குது கலங்குதா. மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சரியான டேஸ்ட் அடைகிறதுக்கு என்னவாயிருக்கு, என்ன போட்டு போட்டு பார்க்கறது தானே அது, இன்னதான் திங்கிற பொருள் இன்னும் அதெல்லாம் ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. வேப்பிலையை கொண்டாந்து போட்டு பார்த்துருப்பான், முருங்கை மருத்துவம் என்னத்தையாவது போட்டு ஒன்றா போட்டு பண்ணியிருப்பான், கடைசியில் மிளகா தான் இது சரி இன்னும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பான், மல்லி தான் சரின்னு முடிவுக்கு வந்திருப்பான். மிளகா மல்லி மட்டும்தான் உலகத்தில் இருக்குதா, உலகத்தில் கண்ட குப்பையும் போட்டு என்னத்தை செஞ்சு பார்த்துருப்பாங்க, என்னோட மிளகாவும் பார்த்துக்கிட்டு அவன் செஞ்சு தந்துட்டவனே. இந்த மீன் குழம்புக்காக நம்ம உழைக்க வேண்டிய டைம் மிச்சமாக இருதுல, அடுத்த வேலையை நம்ம பார்க்குறோம். நம்ம கூட இருக்கிற காரணம் என்ன, அறிவு, அறிவுலாம் கூட கிடையாது. அவன் சில சோறாக்குற பஞ்சாயத்து அவன் பார்த்துட்டு போயிட்டான், மீனாக்குற அவன் பார்த்துட்டு போயிட்டான், நீங்கள் வேறு வேலையை தானே பார்க்கணும், அதனால் டிவி கம்ப்யூட்டர் நீங்கள் போயிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் அந்த பேசிக்கான வேலையில் அவன் செஞ்சுட்டு போயிட்டதுனால நம்ம செய்கிறமே தவிர நம்ம பெரிய அறிவாள் அந்த காலத்தை உனக்கு அறிவு கூடணும்லாம் என்ன செய்ய இருமாந்தெல்லாம் போயிடக்கூடாது. அவங்களுடைய அறிவை பார்த்தோம்னா ரொம்ப நம்மளோட கூட இருக்குது பழங்காலத்து ஆட்களுக்கு, அவனுக்கு வேலை தான், அவனுக்கு உடச்ச வாய்ப்பில் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டான். அடிப்படை வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ இந்த மாதிரி இந்த இந்த சட்டை தைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருப்பான் அவன், யோசிச்சு பாருங்கள், இந்த பஞ்ச நூலாக்குறதுன்னு எவ்வளோ மெனக்கட்டு எத்தனையோ பொருள் உலகத்தில் இருக்குது, அதையும் அந்த பஞ்சை எடுத்து அதை போய் இப்படி திரித்து நூல் மாதிரி ஆக்கி அதை ஒன்றோட ஒன்றா கோத்து இப்படி செய்யலான்னு ஒரு நாலேஜை கண்டுபிடிச்சனால நீங்கள் ஒரு மிஷினில் போட்டு போய் விட்டுவிட்டு எடுக்கிறீங்க. அந்த பஞ்சு வேலை கொண்டே போகிறீங்க நூலாக வருதுன்னா அதுக்கு பேசிக் அவன் தானே, இல்லாட்டி அதைத்தானே இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்போம். அதனால என்ன விளங்கிடக்கூடாது, நம்ம அறிவுலாம் கூட நம்ம பெரிய சிறந்த சமுதாயம்லாம் விளங்கிறாதியே, நமக்கு அவங்களோட அறிவு கம்மி தான், நமக்கு பிந்தி வர்றவனுக்கு நம்மளோட அறிவு கம்மி தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அவங்கள வந்து முடிச்சு பல காரியங்களை அவன் முடிச்சு வச்சுட்டதுனால அப்பன் சொத்து சேர்த்து வச்சுட்டா பிள்ளைக்கு கஷ்டமா, அதான் மேட்ரு. அப்பன் நினைச்சிட்டான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டான், இவன் படி தின்றுட்டு இருக்கிறான், எனக்கு அப்படி சொல்ல முடியாது. அவன் செஞ்சு நம்ம என்ன செய்கிறோம், நான் எனக்கு வாழ்க்கை லேசுன்னு அவன் சொல்லுவான், ஏன் லேசாக இருக்குது, அப்பன் சுமந்து கொண்டதுனால லேசாக இருக்குது, இவனை பிச்சைக்காரனை விட்டு போனால் அப்போ வாழ்க்கை எப்படி என்ன அர்த்தம்னு விளங்கிக்கிறேன். அந்த மாதிரி தான் நம்ம அப்பன் சேர்த்து வச்சுட்டு போன மாதிரி இவங்க அறிவை சேர்த்து தந்துட்டு போயிட்டாங்க பல விஷயங்களை, நம்ம வந்து கொஞ்சம் தான் தேடி கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் வந்து வேறு என்னத்தையாவது போய் சந்திரன் சந்திரனா எதுக்கு யோசிக்கிறான், இந்த மேட்டர்லாம் முடிஞ்சதுனால யோசிக்கிறான், திங்கிறதா மேட்டர்னு அதெல்லாம் நிற்பான், குடிக்கிறதா மேட்டர்னு அதெல்லாம் நிற்பான் மனுஷன், அதெல்லாம் ஃபினிஷ் ஆக்கியாச்சு, அதுக்கு உனக்கு வேலையே இல்லைன்றதுனால வர்றோம். அதனால என்ன விளங்கிக்கூடாது, சஹாபியை மட்டும் அவங்களோட நம்ம அறிவு கூடன்னு சொல்லுவதாகலாம் சொல்லிடவும் செய்யாதே, அது நெசமும் கிடையாது. அவன் அந்த காலத்தில் உள்ளவங்களுடைய அறிவு மூலையெல்லாம் என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த வாய்ப்பு நம்ம கூட என்ன விளங்கிக்கிறனே, நமக்கு அவங்களோட வாய்ப்பு அதிகம், அதான் விளங்கிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள், இப்போ சஹாபாக்களுடைய விஷயம் இந்த ஹதீஸ் முன்னறிவு பிரகாரம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தும் இருக்குது. இதே லாஜிக்காக தர்க்க ரீதியாக நடைமுறையில் நீங்கள் விளங்கிட்டீங்க. இப்போ வந்து இப்போ நம்ம முத்தான்னு சொன்னோம்ல ஹஜ்ஜில், தமத்துவ ஹஜ்ஜி, இந்த தமத்துவ ஹஜ்ஜி வந்து உமர் அலி அல்லாஹு அன்ஹு தடுத்தாங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்க தடுத்த மாதிரியே இது நிறைய குறிப்புகள் ஒன்றுனா நீங்கள் வச்சுக்கலாம். உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு தடுத்துருக்குறாங்க. இதே இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிறோம்னா, ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சளவுக்கு உங்களுக்கு தெரியலை, இது லாஜிக்காக பார்த்தாலும் தெரியலை, ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பார்த்தாலும் நமக்கு தெரியுது ரசூலுல்லாஹ் தமத்துவ ஹஜ்ஜி பண்ணாங்கன்னு சொல்லி. ஆனால் இது யாருக்கு தெரியலை, உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு வந்து அதை மறுத்துருக்குறாங்க. இது புகாரியில் 1563 பார்த்தீங்கன்னா, அவர் ரசூல்லா ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க, அது ஒரு தெரியவே இல்லை, தெரியாமல் தடுக்கிறார் அவர், அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாங்களா, கழித்தாங்கல்ல, இது அவங்க மனைவிக்கு தெரியலை, உங்கள் 50 பேரும் தெரியுது. ரசூல்லா நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எல்லாருமே தெரியும்னு சொல்கிறீங்க, அதுக்கு அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அவங்களோட நகமும் சதயமாக வாழ்ந்த மனைவி சொல்கிறாங்க, ரசூல்லா நின்று கொண்டு சிறுநீர் கழித்தா எவனா சொன்னால் நம்பாதீங்க, பொய், அவங்க நின்று கொண்டு சென்று கழித்ததே இல்லை, வெளியில் கழிச்சிருக்கிறாங்க, உள் வீட்டில் இல்லைனாலும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாய்க்கு எது தெரியலை, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று கொண்டு சென்று கழித்தாருங்கிறது கட்டிய மனைவிக்கு தெரியலை. இது புகாரியில் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, 2471, 226, 225, 224, அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ருக்குவில் அந்த காலத்தில் ருக்கு செய்கிற எப்படி செஞ்சாங்கன்னா, இந்த முட்டுக்காலை பிடிக்கிறோம்ல, முட்டுக்காலை தானே பிடிப்போம் ருக்குவில், அப்படி பிடிக்காமல் ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து
இப்படி தொடையில் கொண்டு வச்சுக்கிறது. இது ரசூலை பின்னாடி மாற்றிட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி ருக்கு செஞ்சுருக்கிறாங்க, பின்னாடி நினைஞ்சிட்டாங்க மாற்றிட்டாங்க. ஆனால் மாற்றின பிறகும் ரசூலுல்லா மூத்தான பிறகும் ஒரு சஹாபி இப்படி செஞ்சுட்டு இருக்கார். காலமெல்லாம் ஒரு சஹாபி நினைஞ்சிருக்காரு ரசூலுல்லா இப்படி செஞ்சு நான் பார்த்துருக்கேங்கிறார். மாற்றுனது தெரியல. தொழுகைங்கிற எப்படி விஷயம், அஞ்சு வேளை நடக்கும், ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கிற விஷயம் இல்லை. அப்போ பல தொழுகை கவனித்து போய் பார்த்துருப்பாங்க. அவர் தொழுவு போயிருக்கார், இதை கவனிக்காமல் இருந்திருக்கார். அவர் சஹாபி தொலைபோமே இருந்திருப்பார், தொலைபோயிருப்பார். யார் இப்னு மசூத், அவன் பெரிய சொன்னல குரானில் உள்ள ரெண்டு சூறா இல்லைன்றாரு. அந்த இப்னு மசூத் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த இதுக்கு பேர் தத்துப்பிக்கு, ருக்குவின் போது ரெண்டு கையையும் சேர்த்து தொடையில் வைத்துக் கொள்வதற்கு இதில் முட்டுக்காலை பிடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி முதல்ல இருந்து மாற்றப்பட்டதுங்கிற ஒரு விஷயம் யாருக்கு தெரியலை, இப்னு மசூத் தெரியலை என்பதை புகாரியில் 79 சைஃபர் 796 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் ரசூலுல்லாவுடைய ஆரம்ப காலத்துலலாம் கல்யாணம் பண்ணுறது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுவாங்க. வெளியூர் பிரயாணம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு, மனை மக்கள்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, பல மாதங்கள் வெளியூரில் தங்கியிருக்க வேண்டி வரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை துணை இல்லாட்டி தப்பான காரியங்கள்லாம் செய்ய வேண்டி வரும்ங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, இங்கேருந்து மக்காவில் உள்ள ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஈராக் பகதாதுக்கு போகிறாருன்னு வைங்க. பகதாதில் ஒரு 2 இருப்பாருன்னா அதே நேரத்தில் 2 அங்கே தங்கியிருக்க மாட்டார். அப்போ 2 கெட்டு போகக்கூடாங்கிறக்கா என்ன பண்ணுவார்னுட்டா, அங்கே ஒரு பெண்ணை பார்த்து 2 நான் அங்கே இருப்பேன், 2 எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்பார். 2 ஒரு பெண்ணை என்ன செய்வார், கல்யாணம் பண்ணிக்கிறார். 2 போட்டே பண்ணிக்கிறார். 2 முடிஞ்சோன்னா நான் வர்றேன்னு அது கொண்டு கொடுத்துட்டு என்ன செய்வார், முறையாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துருவார். அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு என்று கல்யாணம் பண்ணுவது. நம்ம கல்யாணம் பண்ணுறது 5 கல்யாணம் பண்ணித்தாங்க, 3 கல்யாணம் பண்ணி தான் விளக்கமாக தெரிஞ்சிருவோம். இன்னைக்கு கேட்க முடியுமா, அப்படி கல்யாணம் பண்ணித்தாங்கன்னா காலத்துக்கு பண்ணித்தாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி பண்ணிக்கிட்டாங்க, உள்ளூரில் பண்ணும்போது எப்படி பண்ணிக்கிடுவாங்க, வெளியூரில் போய் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, ஒரு காலம் போட்டு பண்ணுவாங்க. அது அந்த அந்த காலம் தேவையாகவும் இருந்துச்சு. அந்த காலத்துக்கு என்ன செஞ்சு மனிதன் அந்த குடும்பம் அவனுக்கு ஒரு செக்ஸ் தேவை தானே, பல மாதங்கள் வெளியூரில் இருக்கிறான். அதே நேரத்தில் முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள இழுத்துக்கிட்டுலாம் வந்து சேர முடியாது. அவன் வந்து ஊருக்கு வந்து சேர பெரிய கஷ்டம். இன்னொருள்ள கல்யாணம் பண்ணி பொண்ணையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துருங்கிறதெல்லாம் என்ன செய்யாது, ப்ராக்டிக்கலாக சாத்தியமாகாது. அதனால் என்ன செய்ய, நான் போகிற போகிற இடத்துல ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியது, அதுக்கு பெரிய தொகை மகரா கேட்பாங்க. இந்த குறைந்த காலமாக இருக்கிறதுனால பெரிய மகர் தொகை கேட்பாங்க. அது மாதிரி கொடுத்து விட்டு என்ன செய்வான், அதோட வந்துடுவான். இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்தது இஸ்லாத்தின், இஸ்லாத்தில் உண்டாக்குன பழக்கம் இல்லை, அதுக்கு முந்தைய அரபுகள்கிட்ட இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே அரபுகள்கிட்ட இருந்தது. அப்போ இருந்ததை இஸ்லாம் தடுக்காததுனால அதையே சஹாபாக்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா உத்தரவு வந்தால் தானே தடுக்க முடியும். தடுக்கப்படாத வரைக்கும் சஹாபாக்களும் போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பல வெளியூர்களுக்கு போய் தங்கும்போது இஸ்லாத்தை ஏற்ற சகாபாக்கள் இந்த மாதிரி 3 2 6 3 டைம் போட்டு என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது துவக்கத்தில் தடுக்காமல் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹைபர் போரில் நினைச்சிட்டாங்க, இனிமேல் கிடையாது, இனிமேல் கல்யாணம்னு பண்ணுவதாக இருந்தால் அவளை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. காலத்துக்கெல்லாம் வாழ்வதற்கு பண்ணணும், முடியாமல் பிரிஞ்சு அது வேறு விஷயம். கல்யாணம் பண்ணுவது என்ன செய்யணும், நம்ம தொடர்ந்து எப்பவும் உன்னோட வாழ்கிறேன் என்கிற அடிப்படையில் தான் கல்யாணம் நடக்கணுமே தவிர, இந்த காலம் குறிப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் இருக்கார்ல, எவ்வளோ பெரிய சஹாபி, அவருக்கு வந்து அவருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்கிறாங்க, தீனுடைய சட்டத்தை அல்லாஹ் இவருக்கு கற்றுக் கொடுப்பாயாக என்றெல்லாம் அவருக்கு துவா செஞ்சுருக்கிறாங்க. அவர் முஃபஸ்ஸிரீன்களுக்கு தலைவர்னு வேறு அவருக்கு பட்டம்லாம் சொல்லுவாங்க. இந்த மதுஹபுக்காரங்க என்ன செய்வாங்க, ரைசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் அவர் தலைவர். அந்த மாதிரி அவர் தஃப்சீர் பண்ணக்கூடிய மேதையெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை, இவங்கெல்லாம் இந்த பட்டம்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவர் சிறந்த சஹாபி தான். இப்னு அப்பாஸ்ங்கிறவர் நல்ல ஒரு அறிவாளியான ஒரு சஹாபி தான். அவர் பேர் அப்துல்லா தான், அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லுங்கதா. இப்னு அப்பாஸ் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பிறகெல்லாம் இதை செய்யலான்னு ஃபத்வா கொடுக்குறாரு. ரசூலுல்லா ஹைபரில் தடுத்து விட்டாங்க. எதை தடுத்து விட்டாங்க, இந்த வாடகை மனைவி. வாடகை மனைவின்னு வச்சுக்கிறாங்களே, முத்தாண்டா என்னது வாடகை மனைவி, அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு பேசி கல்யாணம் பண்ணுறது. இந்த வாடகை மனைவியை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை செஞ்சாச்சு. இது சபையில் வச்சு தடை செய்யப்படுது, ஹைபர் போரில் செய்கிறாங்க. போர்னு சொன்னாலே பெரிய பெரிய சகபாக நிறைய பேர் இருப்பாங்க, பெரும் கூட்டத்தில் வச்சு தடை செய்கிறாங்க. ஒரு 2 குசு குசுன்னு கூப்பிட்டு தடுக்கலை, ஹைபர் போரில் வச்சு என்ன செய்கிறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க இனிமேல் கிடையாதுன்னு சொல்லி. அந்த ஒரு தடை, சபையில் செய்த தடை இவருக்கு தெரியாமல் காலத்துக்கு இவர் என்ன பண்ணுறாரு, அது தப்பு இல்லை இப்போவும் செய்யலாங்கிறார், இப்போவும் செய்யலான்னு சொல்கிறாரு. இவர் ஆதாரம் வச்சு தான் ஷியாக்கள் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க ஈரானில். ஈரானில் இது இருக்குது. ஈரான் நாட்டுக்கு போனால் என்ன செய்யும், இன்றைக்கி உங்களுக்கு தேவைண்டா ஒரு 3 கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம் வளங்குதா, அதுக்கு நமக்கு ஆறாமாயிரும் வளங்குதா, அவனுக்கு அது ஹலாலாக இருக்குது.
அந்த மாதிரி என்ன செய்யறான், 3 மாசம் 2 மாசம் சொல்லி அந்த மாதிரி அந்த அது ஏற்கனவே விபச்சாரம் விடுது மாதிரி தான். அது முத்தா ஹஜ்ஜிலையும் முத்தாம்பாங்க, அதான் முத்தாண்ட ஜாலின்னு அதான் விஷயம். அந்த ஹஜ்ஜில் கூட தமத்து ஜாலின்னு சொன்னல, அதுக்கு எதுக்கு ஒரே வார்த்தை தான், நிக்காகில் முத்துவா ஹஜ்ஜில் முத்துவா முத்துவா மீம்தே ஆயின் ஒழுங்குதா. முத்தான்னு சொன்னால் ஜாலின்னு அர்த்தம், ஹஜ்ஜில் முத்தான்னு சொல்லுவாங்க, கல்யாணத்தில் முத்தான்னு சொல்லுவாங்க. இது பெருப்பினா ஜாலி மட்டும்தான் இல்லை மேட்ரு, வாழ்வதெல்லாம் மேட்ரு கிடையாது, ஜாலியாக இருக்கிறதுக்காக பண்ணுறது. அப்போ ஜாலி கல்யாணம்னு வச்சுக்கிறது விளங்குதா, நம்ம வாடகை கல்யாணம்னு அர்த்தம் விளங்குறதுக்காக அப்படி போட்டிருக்கிறோம். அப்போ இந்த ஜாலியாக இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறது இருக்குத, இது செய்யலான்னு யார் கொடுத்தா இப்போ நம்ம, அப்போ ஏன் மாற்றப்பட்டு தெரியலை, நமக்கு தெரிஞ்சிருக்கு மாற்றப்பட்டு அவருக்கு தெரியல பாருங்களேன், யார் நல்லா வழங்கியிருக்கிறா. மாற்றப்பட்ட விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, சஹாபிக்கு என்ன செய்யலை, இந்த மாற்றப்பட்ட விஷயம் தெரியாமல் இருந்திருக்குதே. அப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்டால், புகாரியில் 5116 51 16 சஹாபாக்களை ஃபாலோ பண்ணால் என்ன செய்யலாம், இதை கூட செய்யலாம். இப்போ வணங்குதா, நீங்கள் சொன்னீர்ல, அப்போ என்ன செய்யணும், சஹாபாக்களை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படி கேட்கணும். ஏன் சகாபகல் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தான் கேட்கணும், ஒரு 2 மாதம் பொண்ணு கொடுக்கலான்னு கேட்கணும். ஏன் சகாபியை பாலப்பட்டு கொடுக்க வேண்டியது தானே. சரி, அதே மாதிரி வந்து இம்ரான் பின் ஹுசைன், இவர் ஒரு சகாபி தான், இவர் இது கூடும்னு சொல்லியிருக்காரு. இப்னு அப்பாஸ் சொன்ன மாதிரியே இம்ரான் இப்னு ஹுசைன், ஹுசைனுடைய மகன் இம்ரான், இவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பழைய சகாபி தான், சீனியர் சகாபி தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த முத்தா கல்யாணம் கூடும், அது கூடும், அது தப்பு கிடையாது, செய்யலாம் ஃபத்வா கொடுத்துருக்காரு. ஃபத்வா எப்போ கொடுக்குறாரு, ரசூல்லா காலத்து பிந்தி கொடுக்குறாரு. ரசூல்லா காலத்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கூடும்னு ஃபத்வா கொடுக்குறாரு. உலகத்தையே செய்யப்பட்ட தடை உங்களுக்கு தெரியவில்லை. அப்போ இது வந்து இது புகாரில் வந்து 4518 4518 ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒருத்தன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறான், ஈடுபடும் பொழுது மனைவியோட சேரும் பொழுது விந்து வெளிப்படலை. இப்போ குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா, உங்களுக்குலாம் தெரியுது குளிக்க தேவையில்லைங்கிறார் ஒரு சாபி, குளிக்கலான்னு இருக்குல்ல அப்படி தான் ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் இவருக்கு தெரியலை, விந்து வரட்டினது போட்டு குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருன்னு கேட்டால் உஸ்மான் ரலியல்லாஹுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உபய் இப்னு காஃப் ரெண்டு பேரும், உஸ்மான் யார் 4 கலீபாவில் வந்துடுறாங்க, இவன் சொல்கிறான்ல குலபாய ராசின்களில் அதில் வருதுப்பா, இதுதான் சட்டமானு கேளுங்க, அவனே இல்லைம்மா. அப்போ என்ன சஹாபாக்களை பின்பற்ற சொல்கிற, அந்த சஹாபி என்ன பண்ணியிருக்காரு, அதாவது மனை விட்டு சேர்ந்து விந்து வெளிப்பட்டால் குளிங்க, விந்து வெளிப்படாமல் பண்ணால் என்ன செய்ய வேண்டியில்ல, குளிப்பு கடமை கிடையாது, சும்மா கழுவி விட்டு போய் தொழுதுக்கிறலாம் என்று யார் சொல்கிறா, உஸ்மான் ரலி இல்லாஹுன்னு சொல்கிறாங்க, உபய் இப்னு காஃப் ரலி இல்லாஹுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே ரெண்டு பேரும் சொல்லக்கூடியதும் புகாரியில் 2792 1793 இந்த மாதிரி உள்ள இதில் என்ன இருக்குது, இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒருத்தர் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், நமக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரியலைங்கிறது தான் இப்போ வழங்குதா. அதான் நமக்கு தெரிஞ்சதுனா அறிவு கூட நடத்தம் கிடையாது, நமக்கு கிடைச்ச வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியுதுன்னு நடத்தம், நமக்கு அந்த ஹதீஸ்கள் தொகுத்து கொண்டாந்து போட்டாங்க முன்னாடி, தொகுத்து கொண்டாந்து அவங்கள்ட்ட போடப்படலை, அதனால் என்ன செய்யலை, அவங்களோட நம்ம நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம்னு ரசூலுல்லா சொன்னது நடைமுறையிலே நிரூபணமாயிருக்கிறது. நடைமுறை லாஜிக்காகவும் நமக்கு தெரிகிறது, நடைமுறையிலே அது நிரூபிக்கப்படுகிறது என்பதற்காக இதை சொல்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ லுகா தொழுகை இருக்கு, லுகா தொழுகைன்னு ஒன்று இருக்கா இல்லையா, இருக்குது லுகா தொழுகை இருக்கா இல்லையா, இருக்குது. ஆனால் ஆயிஷா நாய் கிடையாதுங்கிறாங்க, நீங்கள் 3 பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறியா என்னது லுகா தொழுகை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆயிஷா நாய் என்ன பண்ணுறாங்க, லுகா தொழுகையா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, ரசூலுல்லா தொழுதே கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க, இப்னு உமர் மறுக்கிறார், அப்துல்லா இப்னு உமர் என்ன பண்ணுறாரு, சலாத்து லுகான்ண்டே ஒன்று கிடையாது, லுகா தொழுகைன்னு ஒரு தொழுகையே நம்ம எல்லாருக்கும் தெரியுது, லுகா தொழுகை ஒன்று இருக்குங்கிறது. ஆனால் ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறாங்களே, அவருக்கு என்ன தெரியல, இன்னைக்கு லுகா தொழுகை தெரியாது யாராவது இருப்பானா, சுன்னத் ஜமாத்தில் கூட இருப்பானா, சுன்னத் ஜமாத்தில் கூட லுகா தொழுகை தொழுகை இருக்குன்னு சொல்கிறானா இல்லையா. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய கொஞ்சம் லேசாக ஒரு மார்க்கத்தில் ஈடுபாடு இருந்தாலே அவனுக்கு டைம் டேபிள் வேறு போட்டிருக்கான் பள்ளியாசலாம். அப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மேட்ரு யார் மறுக்கிறாங்க, ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் புகாரியில் ஆயிஷா நாயகி மறுக்கிறது வந்து 1128 ஆயிஷா நாயகி மறுக்கிறது வந்து 1128 இப்னு உமர் மறுக்கிறது வந்து 1175 1175 இப்னு உமர் மறுக்கிறார், என்னது லுகா தொழுகை கிடையாதுன்னு. ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க 1128 புகாரி தான் எல்லாமே. அப்போ இது ஏன் நமக்கு தெரிஞ்சவங்களையும் தெரியல, பெரிய ஆச்சரியம் கிடையாது, ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, இது என்ன பெரிய நமக்கு ஆச்சரியமாக தெரியல, இது
இது இப்படி தான் இருக்கும், இது பெரிய விஷயமோ சகாபாக்களுக்கு இது மட்டமெல்லாம் கிடையாது, இதுதான் யதார்த்தம், இதுதான் நடக்கும். இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு வாய்ப்பு குறைவு, அதனால் பெரிய ஆச்சரியம் கிடையாது. நம்ம எடுத்துக்கிடுவோம், அவங்க எல்லாம் முடிப்பாங்க, எது இப்படி ரசூல் சஹாபிக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க, இருக்குது ஹதீஸில் அப்படி. அடுத்து என்னாச்சு, இப்போ நேற்று கூட ஒன்று சொன்ன அதையும் சேர்த்துக்கிடலாம். உமர் அலி அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை, அந்த மூணு தடவை திரும்பி வரல, அபு மூசா வந்துட்டு சலான் சொல்லி திரும்பி போயிடுவார்ல, அது தெரியல, அவரே ஒத்துக்கிறாரு. அதையும் இதில் சேர்த்துக்கிறோங்க, இந்த லிஸ்ட்டில் முதலே சொல்லியாச்சு. ரெண்டாவது ஒரு காலத்தில் சேர்த்துக்கிடலாம், அந்த நம்பர் சொல்லிட்டோம் அதில், அது வந்து புகாரியில் 2062 6245 7353 அது இருக்குது. அப்போ இதில் என்ன செய்யுது, இவனும் உமரில் இல்லாதவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியுது, மூணு தடவை அனுமதி கிடைக்காது திரும்பி போயிடணும், இது நமக்கு தெரியுது இருக்கிறது, உமரில் இல்லாமல் தெரியலை, இந்த எத்தனை விஷயங்கள்னு தெரியலன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இது ரசூல்லா சொன்ன மெய்யாவது பாருங்கள், என் காலத்தில் வாழ்ந்தவங்க நேரடியாக கேட்குறவங்களை விட பின்னாடி உள்ளவங்க நல்லா தெரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, அது அப்படியே நிறைவே அதான் நடந்து சொன்னபடியே நடந்ததுன்னு வர அந்த அதிசயில் வருது. அதே மாதிரி வந்து தயமம் செய்கிறோம்ல, குளிப்புக்காக வேண்டிய என்ன செய்கிறோம், குளிப்பு கடமையானா ஒழுவுக்கு தயமம் செய்கிற மாதிரி, குளிப்பு கடமையானாலும் குளிராக இருந்தால் ஏதாவது ஏற்படும்னா என்ன செய்யலாம், தயமம் செஞ்சுக்கிடலாம். இதை வந்து இப்னு மசூத் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, எது தயமெல்லாம் செய்யக்கூடாது, குளிருக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, குளிப்புக்காக வேண்டி தயமம் குளிக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆதாரத்தை காட்டின பிறகும் இருக்கிறாரு, ஆதாரத்தை காட்டுறாங்க, ரசூல்லா செஞ்சுருக்காங்களே அனுமதிச்சிருக்காங்களேன்ட்டு, ரசூல்லா செஞ்சாலும் நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் என்ன செய்வான், குளிக்காமல் தயமம் பண்ணிடுவான், நம்ம இந்த சட்டத்தை சொன்னோம் என்ற தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கணுங்கிறாரு. அனுமதி இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டினவொன்னே என்ன செய்வார், அவர் எப்படி மறுக்கிறாரு, நாம் இதை வந்து மக்கள்கிட்ட சொன்னோம் என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் என்ன செய்வார்கள், அவர்கள் குளிக்காமல் தயமம் செஞ்சு போய் தொழ ஆரம்பித்து விடுவார்கள், நம்ம பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்ற இவர்கையில் மார்க் இருக்கிற மாதிரி, அது மாதிரி அவனை வார்த்தையில் சொல்கிறார் அவர் புகாரியில் 346 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது மாதிரியான அது மாதிரி உமர்கள் இல்லாதவர்கள் இந்த மூணு தலாக்கு விஷயம் பாருங்களேன், நமக்கு தெரியுது மூணு தலாக்கு ஒரு தலாக்கு தாண்டு, யாருக்கு தெரியலை, உமரில் தெரியலை, தெரிஞ்சு மீறுறாங்க, எது வச்சுக்கிட்டாலும் அவங்களும் நம்ம நல்லா பேணுறோம், அந்த அதிசயம் எனக்கு பிந்தி வரக்கூடியவங்க நன்கு பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள்ங்கிறதுக்குல அவங்க கூட நடைமுறைப்படுத்தல், நம்ம என்ன செய்யணும், அதை மூணு தலாக்குனா மூணு தலாக்கு இல்லை ஒன்று தான் ரசூல்லா சொன்னபடி நடைமுறைப்படுத்துகிறோம். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இது ஒட்டுமொத்தமாக இல்லை, நம்ம என்ன விளங்கிக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை விட பின்னாடி உள்ளவர்கள் நல்லா அறிந்து கொள்வார்கள் என்பது தான் லாஜிக்கு படியும் மார்க்க ஆதாரப்படியும் நடைமுறையில் தெரிகிற உண்மை நிலவரங்கள் படியும் சரியானதே தவிர அவங்களுக்கு தான்